ராஜமுருகனுடைய ஜோக்கர் படத்தை, பேர்தான் ஜோக்கர், அது ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் வைத்து ஆக்கிறது, அப்படி ஒரு படமாக எடுத்திருந்தான். ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது. ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்க ஆள் இல்லை, தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது. இங்கே எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரித்து கைதட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட இங்கே யார் இல்லை. நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்கிறான், நீ முதலில் வர்றவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத, பல ஆயிரக்கணக்கான கைதுகட்டுகளில் உன்னுடைய கைதட்டு, உன்னுடைய ஆர்ப்பரிப்போ, கூச்சலோ அவன் காதில் விழாது. ஆனால் மூன்றாவதாக வந்தவனின் முதுகில் தட்டி கொடு, அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்ங்கிறான். கம்யூனிசம் நம் முன்னோர்கள்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அவனுக்கு கூத்தாடிப்பே, சினிமா கரப்பே, ஐயோ கூத்தாடிப்பே, கேவலாயே சாக்கடை, இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டு, இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. தேவர் மகன் ஒரு படம், அந்த படம் எதை சொல்ல வருது? படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு, ரெண்டரை மணி நேரத்தை விடு, ரெண்டு மணி நேரத்தை விடு, கடைசி அண்ணன் கமலஹாசன் உடம்புல ரத்தம், சட்டையெல்லாம் அப்படியே ரத்தம். இங்கே ஓடி வந்த அந்த கிழவி பெரியாத்தா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான். இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது. அவர் போகும்போது போங்கிறாரே, போங்கிறா எத்தனை நாள் கிடா அருவா கம்பெடுத்து வெட்டிக்கிட்டே திரும்பி போங்கடா, போய் காடுகிறேன், உழுது புழங்கடா, பிள்ளை குட்டியில் படிக்க வைங்கடான்னு அவரா, அதுக்கு தனியாக ஒன்றும் திறப்பான பதிவுலாம் கிடையாது, அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் படம். காக்கையும் குருவியும் நம்ம தாதிடா, அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதிய கண்டன தீர்மானம் போட்டுருச்சு, மாநாடு நடத்தி பாரதி பதறி எந்திரிச்சிட்டான். ஏய் என்ன, நான் உங்களை அதான் நான் பாசன் பண்ணப்பா, நீங்கள் ஏப்பா என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு. பாரதி நீ ரொம்ப தப்பாக பேசிட்டா, புளி விட்ட நீ இப்படியே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நாங்கள் எப்படா ஓன் ஜாதியாக இருக்க முடியும்? ஒரு காக்கை செத்தா ஓர் ஆயிரம் காக்கை கூடி கத்துவோமடா, நீ மொத்த இனமும் செத்ததுக்கு ஒரு பையன் நீங்கள் அழலடா, நீங்கள் எப்படா என் ஜாதியில் பிறந்திருப்பீங்க, நான் எப்படா உங்கள் ஜாதியாக இருக்க முடியும்? கழுத அக்ரஹாரத்துக்குள்ளே வரக்கூடாதுயா, கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாயா, கனகலிங்கனும் பறையனை கூப்பிட்டாயன், இந்த வாடா குளிடா, இந்த பூணூலை போடுற, இன்னையிலேருந்து நீ ஐயன்டா போட, யாரா போட்டது? அங்கே சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்கிற, அதனால தான்டா நம்ம நம்ம பாட்டு. ஏய் பாரதியை கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா, விளங்காது, உருப்படாது. நம்ம நம்மளை யார் பாராட்டு? நம்ம அப்பே முதலமைச்சரும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளை யார் பாராட்டுவா? நம்ம இல்லை, ஏதாவது குவாட்டுக்கு மேலே 10 ரூபாய் போட்டு விற்று கித்து ஏதாவது கமிஷன் மிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு சிட்டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. இவ்வளையும் ஆவேசமாக சீமான் பேசுவார், கோபமாக பேசுவார், அப்படி பேசுவார், இப்படி பேசுவார்னு. வலி தம்பி வலி, ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும் இல்லை, சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினவனால அது அப்படி தான் இருக்கும். அது அது உனக்கு உனக்கு புரியாது, அது அந்த வலியை உணர்ந்தால் தான் தெரியும். கொளுத்த பணக்காரன், அரசியல்வாதி, அதிகார திமிரில் இருக்கிறவன் வயிறெல்லாம் பானையின் வெளித்தோற்றம் போல ஊப்பி பிதுங்கி இருக்குது. ஆனால் உழைக்கு மக்கள், வேளாண்குடி மக்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள், அன்றாடங்காட்சியல் தினக்குழிகள், எங்கள் வயிறு பானையின் உள்பக்கம் போல ஒட்டி இருக்குது. ரெண்டும் சமமாடா, பானை ஒன்று தான்டா, ஆனால் ரெண்டும் சமம் இல்லைங்கிறார். அப்படிதான் இந்த சமூகம் சிதறி கிடக்குது. தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்கும், என்ன பிசி மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கும். எனக்கு மன வலி இருக்குது. நல்ல படைப்பாளி பாப்பா, ஒரு குழு இருக்கும், கதையை தேர்வு பண்ண நல்லா இருக்கு கதை தயாரி, என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே? ஏன் அரசு சாராய் வைக்கும் போது அரசு சினிமா எடுக்கூடாதாடா? மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான மாலை இது. நந்தன் படக்குழுவினருக்கு பாராட்டு. இந்த விழா நிகழ்வில் பங்கேற்று நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் தயாரிப்பாளர் ஞானவேல் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு தம்பி நான் அவனை நன்கு அறிவேன்,
என்னை அவன் முழுமையாக அறிவான். என்னுடைய அரசியல் தொடக்க காலத்திலிருந்து என்னை ஆழ்ந்து கவனித்து வருபவன். அண்ணன் வெல்ல வேண்டும் என்கிற பேராசை அவனுக்கும், என் தம்பி மென்மேலும் வளர வேண்டும் என்கிற ஆசையும் விருப்பமும் எனக்கும். பத்திரிகை துறையில் தனக்கென்று ஒரு தனித்த தடத்தை பதித்து வருகிற என் பாசத்திற்குரிய தம்பி பாண்டே அவர்களுக்கும், இங்கே வாழ்த்தி அமர்ந்திருக்கிற என் அன்பு இளவல் ராஜமுருகன் அவர்கள், ஆனந்த விகடனில் தம்பி சரவணனும் அவரும் பணியாற்றியவர்களானால், அவர்களுக்குள் இப்படி ஒரு விரிந்த ஒரு சமூக பார்வை இருக்கும் என்பது அப்போது யாரும் கணித்திருக்க முடியாது. ராஜமுருகனுடைய ஜோக்கர் படத்தை, பேர்தான் ஜோக்கர், அது ஒவ்வொரு அயோக்கியனுக்கும் வைத்து ஆக்கிறது, அப்படி ஒரு படமாக எடுத்திருந்தான். என்னுடைய தம்பி செழியன் அதில் ஒளிப்பதிவு, பாடல், அதில் நடித்த நடிகர்கள், நடிகர் தேர்வு, காட்சி அமைப்பு, உரையாடல் எல்லாம் வந்து அசாத்தியம். அவனுடைய படங்கள் எல்லாம் எனக்கு குக்கு சிப்ஸி எல்லாமே எனக்கு பிடித்தது. இப்போது எடுத்துக்கொண்டிருக்க படமும் மாபெரும் வெற்றியடைய வேண்டும். என்னுடைய தம்பிகள் இருவரும் இணைந்து இயக்கி படைத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜமுருகன் அவர்கள் இந்த என்னோடு தான் இந்த நந்தன் படத்தை பார்த்தார். அவர் வந்து வாழ்த்தியது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அடுத்து என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல், இங்கே இருக்கிற கவிஞர் ரவி அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே பாராட்டு விழா இந்த உடனே ஏதோ இது ஒருத்தர் ஒருத்தர் சும்மா பெருமையாக பேசிக்கிறது அப்படின்னு நினச்சிட கூடாது. அதை ஐயா திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் பிறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு, இறக்கும்போதும் மனிதனுக்கு பாட்டு, ஆனால் இடையில் அவனுக்கு தேவை பாராட்டு 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 என்கிற. ஒரு மனிதனின் முதுகுக்கு பிறகு முதுகுக்கு பின்னால் ஒரு மனிதனின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், தட்டி கொடுப்பது. ஆனால் இங்கே யாரும் தட்டி கொடுக்க ஆள் இல்லை, தள்ளிவிடத்தான் ஆள் இருக்கிறது. இங்கே எல்லோரும் முதலில் வருபவனை தான் ஆர்ப்பரித்து கைதட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். மூன்றாவது வருவனை ஏறிட்டு பார்க்கறது கூட இங்கே யார் இல்லை. நான் படித்த தத்துவங்களில் அவன் சொல்கிறான், நீ முதலில் வர்றவனுக்கு கைதட்டி ஆர்ப்பரிக்காத, பல ஆயிரக்கணக்கான கைதுகட்டுகளில் உன்னுடைய கைதட்டு உன்னுடைய ஆர்ப்பரிப்போ கூச்சலோ அவன் காதில் விழாது. ஆனால் மூன்றாவதா வந்தவனின் முதுகில் தட்டி கொடு, அவன் வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அவன் இதயத்தில் இடம் பிடித்திருப்பாய்ங்கிறான். இந்த பாராட்டுங்கிறது என் தம்பி சசி, என் அன்பு இளவலுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நான் மகிழ்கிறேன். சொன்னா அண்ணே நீங்கள் வேற இடத்துக்கு போயிட்டாலும் இதை விட்டு போயிடாத அப்படின்னு, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், ஆனால் ஏன் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. நம்ம காதலிச்சு நேசித்த பெண் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் எங்கிருந்தாலும் நல்லா இருக்குன்னு ஒன்றப்பம்ல, அது மாதிரி இந்த திரைத்துறையை தான் நேசித்து வந்து பல ஆண்டுகள் பட்டினியாக தெருவில் படுத்து ஏவிஎம் சுடுகாட்டிலெல்லாம் படுத்து அப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்தது, பல நாட்கள் பசியவே உணவை அருந்தி கொண்டு இப்படிலாம் இருந்தது இந்த திரைப்படத்தை நேச்சு துறையை நேச்சு தான். இப்போ என்னுடைய மனநிலை என் தம்பியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் சாதிக்க நினைக்கிறதையே, நான் வாங்க நினச்ச கப்பை என் தம்பியில் வாங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான், அதனால தான் என்னுடைய உணர்வை என் தம்பி எடுத்துட்டாரா சரவணன்னு அவனை கொண்டாட தோணுது, கட்டி பிடிச்சிக்கிற தோணுது, அவ்வளோதான். அதுதான் இது, அது மாதிரி தான் இது. எப்படின்னா தம்பி படத்தில் எங்கள் அப்பா மணிவண்ணனை ஒரு கதாபாத்திரமாக நான் வச்சுருக்கேன்.
அது எல்லாருடைய மனச்சான்றுக்கு அது ஒரு உருவம். அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ பார்த்தாலும் அந்த மாதவன் கதாபாத்திரத்தை அதை அதை தூர நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கே இருந்தால் எல்லா இடங்கள்லையும் அவர் ஏதோ ஒற்றன்பருக்கு நம்மளை கொலை செய்ய திட்டமிடுவான்பருக்குன்னு அவர் அவர் நண்பர்களும் சந்தேகப்பட்டு சுற்றி வளைக்கும்போது ஒரு பை வச்சுருப்பார் தோல் பை, அது கொட்டினா பெரிய பெரிய புரட்சியாளர்கள் புத்தகங்கள்லாம் கிடக்கும். பார்த்து இது பண்ணும்போது யார் நீங்கள் யாரியா யாரியா அப்படின்னோன்னா தள்ளி போய் கலங்கி சொல்லணும், நான் தாண்டா நீ, நான் தான் நீ. அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, ஏன்னா நான் தான் நீ தான் என்ன இப்படி சொல்லிட்டுருக்காரு அப்படி பண்ணான் தாண்டா. பேருந்தில் போகும்போது பொண்ணுகளை கைப்பிடிச்சு இழுப்பான், இடிப்பான், அடிக்கணும்னு தோணும், ஆனால் குடும்பமும் கோர்ட்டு குறுக்க வந்து நின்றும் எதுக்கு பிரச்சனைன்னு பேசாமல் இறங்கி போயிடுவேன். எல்லாரும் போனால் நானும் போனேன், ஆனால் நீ போகலடா, நீ தட்டி கேட்டா எழுத்து கேட்ட, நான் தாண்டா நீ. ஏன்னா நான் நினைக்கிறேன் நீ செய்கிற, நான் நினைக்கிறேன் நீ செய்கிற. அதே மாதிரி ஒருத்தன் பரிசத்துட்டு ஓடுவான், பணத்தை பறிச்சுட்டு ஓடுவான், தட்டி போய் விரட்டி போய் பிடிக்கணும்னு தோணும், நமக்கு எதுக்கு பிரச்சனை, எல்லாரும் போனால் நானும் போயிட்டேன், ஆனால் நீ போகலை. அப்போ நான் நினைக்கிறேன் நீ செய்கிற, நான் தாண்டா நீ. அப்போ என் உணர்வின் உருவமடா நீங்கிறான். அந்த தான் அந்த கதாபாத்திரம் அப்படி அது செய்யும். இங்கே எல்லாருக்குமே பிரச்சனை அதுதான், யார் செய்கிறதுங்கிறதான் பிரச்சனை. சுத்தம் சுகம் தரும்னு எல்லா சுகத்திலையும் எழுதியிருக்கு ராஜா, இறங்கி கூட்டுறதான் யாருன்னு தெரியல. இங்கே பிரச்சனையே அதுதான். அதில் என் தம்பி பார்த்தான், இறங்கி கூட்டிட்டான், அதனால் நாமெல்லாம் கூடி நின்று அவனை பாராட்டுறான். அவ்வளோதான் இதில் இது. அது வந்து செய்யணும், ஒருத்தன் செய்யணும், அதுதான் இங்கே இருக்கிறது. அதில் எனக்கு இந்த இது எப்படி எப்படி வருதுன்னா, நான் பசும்பன் படத்துக்கு கதை வசனம் என் தம்பி சொன்னது மாதிரி நானும் எங்கள் அப்பாவும் ஃபிஷர்மேன்கோ அப்படின்னு ஒரு விடுதி இருக்குது, அதில் போகும்போது ரெண்டு பேரும் ஓடி ஓட்டுநர் இது பண்ணுறாரு, நாங்கள் ரெண்டு நானும் எங்கள் அப்பா வந்துவிட அதில் பாட்டு ஓடுது. எங்கள் அப்பா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பாடலை அறிமுகப்படுத்தும் போது பேசிட்டே வருவார். அது எங்கள் ஐயா தான் எழுதி கொடுப்பார், கவி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்தையா எழுதி கொடுக்குறார். எழுதி கொடுக்கும்போது அதில் என்னென்ன சொல்லுக்குள் வார்த்தையை சுருக்கி வைக்கும் சூத்திரதாரி, அக்கம் வாகாயத்தின் மறுபக்கத்தையும் கண்ணனின் கண்கள் தான் பார்க்கும், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கும்போது எங்கள் அப்பாவை வந்து வைரமுத்தையா எழுதி பாராட்டுறது, கண்ணன் அவர்களை பாராட்டுறது, ஐயா வைரமுத்தவர் பாராட்டுறது, இப்படியே பேசிருக்கும்போது அப்பா சின்ன இதான் ஆள் தானே நமக்கு இவ்வளோ முதிர்ச்சி தானே இல்லை கேட்கும்போது அப்பா இப்படியே நம்ம நம்மளை நம்மளே இப்படி பாராட்டி பாராட்டி பேசிக்கிறது இது நல்லாவாக இருப்பா இருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன். டே மாயனே அப்படிலாம் நினைக்கக்கூடாதுப்பா, நம்மளை நாமே பாராட்டிக்கிடத்தாண்டா, நம்மளை வேற யாரும் பாராட்ட மாட்டாங்கடா. அது வந்து அது வந்து என் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. நான் பல பேரை கூட என் தம்பிகிட்ட சொல்லுவேன், என்னென்ன தம்பி நம்மளை நாமே பாராட்டிக்கிட்டாத்தாண்டா, நீ போய் கோபாலகிருஷ்ணன் சொல்லு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் ஊரில் ஜப்பானி ஜப்பானின்னு தான் சொல்கிறான்ற மாதிரி, நம்ம தான் நம்மளை கோபாலகிருஷ்ணன் சொல்லணும். ஜூலியஸ் சீசர் என்ன சொல்கிறான், அடுத்தவன் வந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காத, எழுந்து சொல்கிறான் நான் ஆக சிறந்தவன் என்று, அப்படி சொல்லிட வேண்டியதான் நம்ம. அது மாதிரி நம்ம சொல்லிட வேண்டியதான். அதில் எந்த பாராட்டுக்கும் தகுதியான படம், கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் உயர்வடையாது, பெருமை அடையாது, மேம்படாது. நம்முடைய வணக்கத்திற்குரிய ஐயா இறை என்பவர்கள் கலை இல்லாத ஒரு சமூகம் அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள், அது மலை இல்லாத நிலம், இலை இல்லாத மரம், அலை இல்லாத கடல், தலை இல்லாத உடல், எது கலையை போற்றாத சமூகம். அது அலை இல்லாத கடல்ரா, தலை இல்லாத உடல்ரா, அதனால் போற்றணும், கலை இலக்கியத்தை கொண்டாடணும். இங்கே அப்படி இல்லை. இங்கே நீண்ட காலமாக இந்த கம்யூனிச சித்தாந்தத்தில் இந்த திராவிட சித்தாந்தத்தில் இருந்தவர்கள், திராவிட சித்தாந்தம்லாம் திரையுலகிலிருந்து இந்த கம்யூனிசம் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா உனக்கு, கூத்தாடிப்பே சினிமா கரப்பைய, ஐயோ கூத்தாடிப்பே கேவலாய சாக்கடை, இது இப்படியே பேசி பேசி எல்லாம் வெளியேறிட்டான். அந்த சாக்கடையில் உருண்டு பிறண்ட நாய் பண்ணி நரியெல்லாம் நாடாண்டுட்டு போயிட்டுது. இதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. ஒரு இதில் இந்த இதில் ஒரே ஒருத்தர் என் தம்பி ராஜமுருகன் குறிப்பிட்டார். அதில் நம்ம ஆள் மட்டும்தான். இங்கே பாருங்கள், திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமையான இரண்டு படைப்பிரிவுகள். என்னை பக்கத்தில் நிற்க வச்சு சொல்கிறாரு, என் கையிலிருந்து வர துவக்கிலிருந்து வர தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இருக்குது. திரைக்கலையும் பேச்சும் இராணுவத்தின் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள், ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுறக்கூடாதுன்றாரு, தொடர்ந்து செய்யணுங்கிறாரு. திரைக்கலை என்பது ஒவ்வொரு தேசிய இனத்தின் அழகிய கலை முகம்,
அறிவியலின் அழகான குழந்தை திரைக்கலை. அது அப்படி அப்படி புறந்தில் விட்டுற முடியாது. திரைப்படத்தால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட முடியுமா அப்படின்னு நீங்கள் போகிறவங்களை கேட்டு போகக்கூடாது. பூவை பூச்சோட வரும்போது நதியா வளையல், நதியா கொண்டை, நதியா சேலை, எத்தனை பேர் எத்தனை பேர் போட்டாங்க. என் தம்பி சாரன் எடுத்த ஆட்டோகிராஃப் அந்த படத்தில் வந்து ஆனா அவனால் ஒரு சேலையை கட்டியிருப்பாங்க அந்த கதாநாயகி, அந்த கோபிகா. எத்தனை பெண்கள் அதே மாதிரி அந்த வடிவத்தில் வந்தது ஆனா அவனா கட்டிட்டு போனாங்க. தாக்கம் ஏற்படுத்தாதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது, அப்படியே சொல்லிட முடியாது. தேவர் மகன் ஒரு படம், அந்த படம் எதை சொல்ல வருது, படம் முழுக்க கதையெல்லாம் தூக்கி விட்டுரு, ரெண்டரை மணி நேரத்தை விடு, ரெண்டு மணி நேரத்தை விடு, கடைசி தலையை வெட்டிடுறாரு அண்ணன் கமலஹாசன், நாசரண்ணன் தலையை வெட்டிடுறாரு, உருண்டு போச்சு. ஆறு பெரிய அருவாவை தூக்கிட்டு வர்றாரு, சாதாரண இல்ல, குலதெய்வம் கோயிலில் வச்சுருக்க பெரிய அருவா, வீச்சு அருவா தூக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருப்பாரு. ஏற்ற மாதிரி பெரியத்தா போகுது, பெரியாத்தா போகுது, படத்தை மொத்தமாக கழிச்சு விட்டுரு. பெரியாத்தா போய்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் கமலஹாசன் உடம்புல ரத்தம், சட்டையெல்லாம் அப்படியே ரத்தம், இங்கே ஓடி வந்த அந்த கிழவி பெரியாத்தா, ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக ஓடுதேன்ட்டான். இதை தாண்டி வன்முறையை வீழ்த்த ஒரு வார்த்தை கிடையாது. அவர் போகும்போது போங்கிறாடே போங்கிறா, எத்தனை நாள் கிடா அருவா கம்பெடுத்து வெட்டிக்கிட்டே திரும்பி போங்கடா, போய் காடுகிறே உழுது புழங்கடா, புள்ள குட்டியில் படிக்க வைங்கடான்னு அவரா, அதுக்கு தனியாக ஒன்றும் சிறப்பான பதிவுலாம் கிடையாது, அவராக பேசிட்டு போயிட்டே இருப்பார். இதுதான் படம. இந்த படம் என்ன பாதிச்சிச்சு அப்படின்னு கேட்காத, எங்கள் அப்பா பாரதி ராஜா கருத்தம்மா படத்துக்கு அப்படி ராத்திரி படப்பிடிப்பு எல்லாம் கூட்டம் ஊரே கூடி படகு, அஞ்சாறு பேர் அருவா கம்பட தும்மி தும்மி உள்ளே ஓடிக்கிட்டு இருக்காங்க, கற்று ஓடுறான். ஓடும்போது எல்லாம் ஒரே சத்தமான எல்லாம் படப்பிடிப்பு இருந்தால் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவர் நிறுத்திட்டு, என்னங்க என்ன என்ன கூட்டம் என்ன இங்கே ஓடுறாங்களே என்ன பண்ண, இந்த பக்கத்தூரில் ஒரு கலவரம் பே சண்டை, ஊருக்காரன் ஆறு பக்கம் படுத்து ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. ஏன் நீங்கள்லாம் போகல அப்படின்னு, முன்னாடி இப்படித்தான் தொட்டதுக்கெல்லாம் அருவா கம்பம் தூக்கிட்டு ஓடினதான் பே, நாங்களும் ஓடினதான். இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் டப்புன்னு அருவா கம்பம் எடுக்க கொஞ்சம் கூச்சமாக இருக்கா இல்லையான்ட்ட. அப்போ ஒரு கலைஞன் நீ சொன்னால என் தம்பி, ஒருத்தனை மாத்தினா கூட அந்த படைப்பு வென்றுச்சிடா அப்படின்ட்டு. அதுதான் அந்த படம் என்ன சாதிச்சுன்ன பிறகு, ஒரு ஊரில் அந்த ஒரு கிராமத்தில் அவர் ஒரு ஒருத்தர் சொல்கிறார் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கா, அப்போ ஒவ்வொரு கிராமத்தில் எத்தனை பேர் பாதிச்சிருக்குன்னு. அதை தான் சொல்கிறான் சேகுவாரா, வினையாற்றாத சொல் வீணுங்கிறான், வினையாற்றாத சொல் வீண். அதனால இந்த பேசணும், என்ன பாண்டே இப்படி பேசிட்டாரு, அப்போ தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு, என்ன ராஜமோகன் ஏற்படுத்தி இப்படி பேசிட்டாரு, ஒரு விவாதத்தை கிளப்பணும்டா சரியா தவறா, அதான்டா பேச்சுக்க பலன் அதுதான். அப்படி ஒரு தாக்கத்தை நந்தன் படம் ஏற்படுத்திடுச்சு. நீங்க சின்லஸ் லிஸ்ட், கருப்பு வெள்ளையில படம், 4 மணி நேரம், அவன் யூதன், எடுத்தவன் ஸ்பீல்பர்க்கு யூதன், அவன் வந்து கடைசி அவன் முன்னோர்கள் நினைவிடத்தில் கல் வைக்கணும், எல்லாரும் வச்சுட்டு இருப்பான், அப்போ மெதுவாக அப்படி நகரும் கருவி, அப்படி கேமரா நகரும், அதில் அப்படி ஸ்பீல்பர்க் அப்படி வேலைக்கு வந்து காட்டுவான், அவனும் ஒரு கல்லோட நிற்பான் வைக்க, ஏன்னா அவன் முன்னொரு சமாதி அது அப்படி வைப்பான். வச்சுட்டு படம் விட்டு வெளியில் வரும்போது ஹிட்லருடைய தலைமுறை எல்லாரும் யாரும் யாரோடும் பேசலை, தலை குனிஞ்சு போனான். நம்ம முன்னோர்கள் இவ்வளவு கொடுமையாக யூதர்களை கொன்றுக்கானான்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. அது மாதிரி தான் இது. அது மாதிரி நந்தனை பார்க்குற யாராவது ஒருத்தன் சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகங்கானுவது, சி இது ஒரு இதா அப்படின்னு நினைக்கணும். அதுதான் இது வந்து இங்கே பாருங்க, எவ்வளவோ பேர் போயிட்டான். இங்கே என் தம்பி கூட சொன்னேன், என் தம்பி ராஜமுருகன், இங்கிட்டு இன்னொரு தம்பி சொல்கிறேன், எங்கள் அண்ணன் நீங்கள் என்ன இப்படி டப்புன்னு கம்மி சொல்றதில்ல, கோட்பாட்டளவில் கம்யூனிசத்துக்கே அடிப்படையது தமிழ் தேசியம்தான், தமிழனுடைய தத்துவம் தான். இன்னும் அதிகமாக பேர் ஏய் மார்க்ஸ் பிறக்கிறதுக்கு கம்யூனிசம்ங்கிற கோட்பாடு பெறதுக்கு முன்பு பிறந்தவன் நம்ம பாட்டேன் வல்லுவ பெருமகனார், அவன் தந்தர்லிய மறைமொழி பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், அவன் ஏண்டா எல்லா உறவுக்கும் பாடல, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக தாண்டி பொது உடம்பு இங்க ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லையே. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லைன்ட்டான் பெரும்பாவலன் பாரதி. அதை தாண்டி இங்க என்ன இருக்குது, ஒண்ணும் கிடையாது. அவன் மனுஷனையே பாடலையே, காக்கையும் குருவியும் நம்ம சாதிடா. அதான் நான் சொன்ன காக்கையெல்லாம் எந்திரிச்சு பாரதியை கண்டன தீர்மானம் போட்டுருச்சு, மாநாடு நடத்தி பாரதி பதறி எந்திரிச்சிட்டான். ஏய் என்ன நான் உங்களை வெள்ளாதானே பாசன் பண்ணப்பா, நீங்கப்பா என்ன இப்படி திட்டுறீங்க அப்படின்னு. பாரதி நீ ரொம்ப தப்பாக பிடிச்சிட்ட, புளி விட்ட நீ இப்படியே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நாங்கள் எப்படி அவன் ஜாதியாக இருக்க முடியும்,
ஒரு காக்க செத்தா ஓர் ஆயிரம் காக்க கூடி கத்துவமடா. நீ மொத்த இனமும் செத்ததுக்கு ஒரு பையன் நீங்க அழலடா. நீங்க எப்படா என் ஜாதியில பிறந்திருப்பீங்க, நான் எப்படா உங்க ஜாதியா இருக்க முடியும்? பாரதி வெக்கி தலை குனிஞ்சு மறுபடியும் போய் படுத்துட்டான். அது மாதிரி புதியதொரு உலகம் செய்யவும் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ங்கிறான். உலகம் தெளிவு போறான் யாரா? பாரதிதாசன். பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம், புனிதமோடு எங்கள் உயிரன்ற காப்போம்ட்டான். பொது உடைமை கொள்கை நம்மளை விடவா? என் மொழி தெரியாதனா அநாகரிகமானவன். யாரு? சீனா எந்திரிக்கிறான். அவன் ஆரே வேந்திரிச்சு என் மொழி தெரியாதவன் பிசாசுன்ட்டான். பிரிட்டிஷ்காரன் என் மொழி தெரியாதவன் ஊமைன்ட்டான். அவன் ஒன்றும் தெரியாத அவங்க ஊமை பயிலுன்ட்டான். அந்த நேரம் எங்கூர் ராமநாதபுரம் காஞ்ச மண்ணில் பிறந்த வந்த மணவாளம்பட்டியில் பிறந்த ஒரு மகிபாளம்பட்டியில் பிறந்த கனியன் பூங்குன்ற எந்திரிச்சு இருகரமும் பீச்சிட்டான். யாதும் ஊரே யாவரும் கேலீருன்ட்டான். எங்கள்ல இருந்து வந்ததான் கம்யூனிசம், பொது உடைமை, சித்தாந்தம் எல்லாம் போடா அப்படின்னு. அதை தான் என் தம்பி சொல்கிறான். ரெண்டு ஒன்று தான், தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாதுங்கிறார் லலித். அடிப்படையில் அவன் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாதுன்னு அவன் எப்படா கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்ட்டார் சொல்லியிருக்காருல்ல. இதை சொல்லாத நீ, இதை சொன்னீன்னா கோச்சுப்பாங்க நம்ம ஆளுங்க. லெலின்னு சொன்னதெல்லாம் இப்போ நாங்கள் பொருத்த முடியாதுன்னு, லெலின்னு சொன்னதே பொருத்த முடியாதா, நீங்கள் சொல்கிறது எங்கே போய் பொருத்துறதுன்னு சொன்னால் அதை விட்டுருவோம். ஏன்னா அது நாங்கள் நடந்து வந்த பாதை, அதனால் அதெல்லாம் அதை விட்டுருவோம். இப்போ இது இது இதில் என்னென்னா, இதில் ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு ஒன்றை சொல்வதற்கு இங்கே பேசிய எல்லாம் என் தம்பியெல்லாம் சொன்னாங்க. என் தம்பி ராஜமுருகனும் வணிக படைப்பை செய்யணும்னு இல்லை, அதே மாதிரி என் தம்பி பாலாஜி சக்திகளும் பெரிய வணிக படங்களை எடுக்கணும்னு இல்லை. அதை எடுத்த எல்லாத்துலேயும் ஒரு சமூக பார்வை இருக்கும். ஒவ்வொன்றும் அப்படிப்பட்ட படைப்பாளிகள் தான் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அதில் சரவணனை எடுத்து பார்க்கும்போது, நீங்கள் அப்படி பார்க்கும்போது இப்போ நிறைய கவிதைகள் எழுதி வர்றோம், எல்லாமே கவிதைன்னு தான் பேர், ஆனால் சில கவிதை பழிச்சுன்றதும். அது மாதிரி எத்தனையோ பாடல்களை எழுதியிருக்கிறாரு பாரதி, எத்தனையோ இந்த பாரதியில் இப்போ பாரதிதாசன் எவ்வளோ எழுதியிருக்காங்க. ஆக சிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் முந்தைய படங்களை விட இது நின்று இவ்வளோ நேரம் பேசுகிறோன்னா இது ஆக சிறப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை அவசியமான ஒரு படைப்பாக இது வந்துச்சு. அதனால தான் இது இந்த நகர விட மாட்டேங்குது, நந்தனை விட்டு நம்மளெல்லாம் நகர விட மாட்டேங்குது. எந்த ஊரில் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் தம்பியை கூப்பிட்டு பாசணும். இந்த படம் எவ்வளோ முக்கியமான படம்னு அவனுக்கு முதல்ல சொல்லணும். படத்தை யோசிக்கிறது பெருசு இல்லை, படத்தை சொல்கிறான், யாரும் தயாரிக்கலை, என்ன பண்ணலாம், நம்மளே எடுத்துருவோம், துணிஞ்சு எடுத்துருவோங்கிற முயற்சி இருக்குல்ல, அதுக்குத்தான் இந்த பாராட்டு. அதுக்கு தான் இந்த பாராட்டு. நான் வந்து எங்கள் அப்பாட்ட மணிவண்ணன்ட்ட உதவி அந்த அசோசியேட்டாக வேலை செய்யும்போது அலுவலகத்தில் இனி ஒரு சுதந்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி ஒரு சுதந்திரம் படம், அதில் வந்து எங்கள் அண்ணன் சத்யராஜ் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞனாக இருந்து படித்து காவல்துறை அதிகாரி வந்து ஆசிரியர் இருக்குதுன்னு உடையை கழட்டி போட்டால் ஒரு டவுசரோடு போகிற அந்த காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதை அண்ணன் சிவகுமார்களும் விடுதலை போராட்ட தியாகியாக வருவாங்க. இதில் அந்த படத்தை பற்றி எங்கள் அப்பாட்ட பேசிட்டே இருக்கும்போது அவர் பாட்டுக்கு ஏதோ எழுதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு ரொம்ப பேசுகிறானே அப்படின்னு, இவன் எப்படி நிறுத்துறதுன்ற, வாடா வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நூலகம், அவர் அலுவலகத்தில் இப்போ நூலகம் ஒரு ஒரு இது பண்ணி படம் போட்டு ஒரு லேமினேட் பண்ண ஒரு இது இருக்குது சீல்டு மாதிரி, அதை எடுத்து இந்தா நீ சொல்லி இவன் நேரம் பேசிட்டு இருந்துடா, அந்த படத்தை எடுத்ததுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது பெருமை இது ஒன்று தாண்டான்னு. அந்த படத்தை பாராட்டி ஐயா பாலச்சந்தர் கைப்பட எழுதின கடிதம், இவ்வளோ தாண்டா அந்த படத்தில் மொத்த பணம் போச்சுடா அந்த படத்தில், அவர் எழுதி இந்த பாராட்டு ஒன்று தான். என்ன பதில் நினைக்கிறீங்க? இது போதும்டா எனக்கு, அந்த படத்தை எடுத்ததுக்கு இது போதும். பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், அது எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம் அது, ஆனால் பதிப்பு சமூக அக்கறையோடு இந்த மாற்றத்தை விரும்புகிற ஒவ்வொருத்தனும் எப்போவா தான், என் உயிர் தம்பி தங்கில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் மேலதிகாரி கூப்பிட்டாருன்னு போயிட்டு அவர் வீட்டில் காத்திருக்கும்போது வரவேற்பறையில் இருக்கிறார், அதிகாரி மேலேருந்து இறங்கி வரலை, அது வர இந்த மாதிரி தேநீர் பலகை மேலே ஒரு இது இருக்குது புத்தகம் புரட்டுறாரு. அந்த புத்தகம் அறிஞர் பெர்னாட்ஸாவோடது, அந்த அறிஞர் பெர்னாட்ஸோட புத்தகத்தை பறிக்க போகும்போது அதில் ஒரு வாசனை அவருக்கு படுது, இந்த உலகத்தில் பெரும்பாலானோர் உலகம் போகிற போக்கிலே போக நினைக்கிறார்கள்,
ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைக்கிறான். தொடக்கத்திலே அவன் விமர்சிக்கப்படுகிறான், ஏசப்படுகிறான், எள்ளி நகையாடப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான். ஆனால் உலகம் பெற்றிருக்கிற அத்தனை மாறுதலுக்கும் காரணம் அவன் தான். உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைச்சவன் தான். நீங்க இதுவரை பேசி நீங்க மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், ஏங்கல்ஸ், இங்கர்சால், புத்தன், பூலே, அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அம்பேத்கர், எல்லாரும் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைச்சவன் தான். அப்படிதான் எல்லாரும் மாதிரி நம்மளும் மடறதுக்கு ஆசம் பார்க்கலாம். வேணா நம்ம ஜோக்கர் எடுப்போம், எல்லாரும் வேணா நம்ம நந்தன் எடுப்போம். தன் போக்கில் திருப்ப நினைக்கணும், தன்னை கவனி அப்படின்னு. அதுதான் இங்கே நீ மாற்றத்தை விரும்புறியா, அந்த மாற்றத்தை முதல்ல ஒன்றிலிருந்து தொடங்கு. ஒன்னை உனக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத முடியாத உன்னால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. சும்மா மானுடனேயும் மானுடனேயும் சக மனிதனின், இங்க பாருங்க, உலகத்திலே உயர்ந்த மனிதன் எவன் என்ற கேள்விக்கு பதில், எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கி விடுவதற்கு எவன் குனிகிறானோ அவன் தான்டா உலகத்திலே உயர்ந்த மனிதன்றான். கீழே விழுந்து கிடப்பவனின் காயத்தை ஒருத்தன் கை நீட்டி தடவுகிறான் பாரா, அவன் தான்டா உலகத்திலே தலை சிறந்த மனிதன். அந்த எண்ணம், அந்த சிந்தனை, அந்த காயத்தை துடைப்பதற்கு கை நீட்டிய கை என்னுடைய தம்பி ரா சரவணன் கை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி பெருமை. ஐயா வைகுந்தர் சொல்றாரு, தாழ கிடப்பவனை தற்காத்து நிற்பதான்டா தர்மம்ங்கிறது. நீ அவனை போட்டு அவனை ஏற்று பார்க்க, ஒரு வல்லாதிக்கன், ஒரு வலிமை உள்ளவனின் அழகே எளியவனை, வலிமையற்றவனை அவனுக்கு பாதுகாப்பா நிற்பதான். திக்கற்றவனுக்கு திசை காட்டாதவன், வாயற்றவனுக்காக பேசாதவனும் அடிமைதான். அப்ப உரிமை இழந்து அடிமையா நிற்கிறவனுக்காக பேசாதவனும் நம்மள அடிமைதான். அதனால நிராகரிக்கப்பட்ட ஆதிக்குடிகளின் பக்கம் அரவணைச்சு நிற்கிறவன் தான் இங்கே அவன். அந்த அந்த மானுடம் தான் இங்க மகத்தானது. அதுதான் பெருசு. இங்கே என் தம்பி வந்தோடனே தம்பி பார்ப்பனர்கள் அது சொன்னோன்னா பயந்துட்டான். அப்படிலாம் கிடையாது. நான் போன விழாவில் கூட பாரதியை பாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறாங்க. அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் என் பாட்டேன்னு தெரியுமா? அவன் தெரியுமா? அவன்கிட்ட போய் சுப்பையா தான ஒரு பேர். அவன் நம்மாலியா? அவன் பேர் சுப்பையா பொண்டாட்டி பேர் செல்லம்மா. அவங்க அப்பா பேர் சின்னச்சாமி, அம்மா பேர் வள்ளி. இவன் பாண்டையா இருக்கலாம், இவன் ரங்கராஜா இருக்கலாம், அவன் எங்காலு நம்ம பாட்டின் சுப்பையா. சுப்பையா எங்கானு சுப்பையா? நம்ம பிரம்மன் தலையிலிருந்து பிறந்தான், சத்திரியன் தோலிலிருந்து பிறந்தான், வைசியன் தொடையிலிருந்து பிறந்தான், சூத்திரன் காலிலிருந்து பிறந்தான். இந்த பஞ்சமன் ஒருத்தருக்கான அவன் எதுலேருந்து பிறந்தாங்கானோ இவங்க கேட்க அவர் உடனே எந்திரிச்சு அவன் ஒருத்தன் தான் ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தான்ட்டு போயிட்டான். இப்போ தெரியுதா ஏன் பாரதி என் பாட்டேன்னு? இதனால தான் என் பாட்டேன். கழுத அக்ரஹாரத்துக்குள்ள வரக்கூடாதியா? கழுதையை தூக்கிட்டு பாட்டு பாடிட்டு வந்துட்டாங்க. கனகலிங்கனும் பறையனை கூப்பிட்டாங்க. இந்த வாடா குளிடா, இந்த பூணூலை போடுற, இன்னையிலிருந்து நீ ஐயன்டா போட. யாரா போட்டது? அங்க சுப்பிரமணிய பாரதி போட்டான் பூணூல் போய் சொல்ற. அதனாலதான்டா நம்ம பாட்டு. ஏய் பாரதிய கொண்டாடாத தமிழ் சமூகம் விளங்காதரா? விளங்காது, உருப்படாது. இவன் கைவிட்டுவான், இவன் பாரதாசனை கைவிட்டான். ஏன் வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடும்போது எங்காலு அப்படி எங்காலு. ஆனா திருப்பி நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசரை வாங்கிட்டான். அதோட விட்டான். அதோட கதை கந்தலாயிடுச்சு, அவர் எதிரி ஆயிட்டாரு. அப்படித்தான் பாரதி. பாரதி வந்து என்ன 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 பாரதி, அன்னைக்கு கூட என் தம்பிகிட்ட சொல்லிட்டு சரவரட்ட, என்னென்ன இன்னும் தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னு. எங்கள் ஆளுகள்லாம் படுத்து கிடக்கிறா, நான் முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் அம்பேத்கர் பற்றி போய் கேட்குறாங்க, எல்லா தலைவர்களும் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் முழிச்சு ஏதோ படித்து எழுதிக்கிட்டு இருக்கலன்னு. அவங்க ஜனங்கள்லாம் முழிச்சுக்கிடுச்சு, அவங்க தூங்குறாங்க, ஏன் ஜனம் தூங்கி கிடக்கு, நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அது மாதிரி நம்ம பாட்டன்ட்ட போய் என்ன பாருது, எல்லாம் பாடிட்டா, காதலை பாடிட்டா, வீரத்தை பாடிட்டா, அதை பாடிட்டா, எல்லாம் பக்தி பாடிட்டா, இது எது இந்த தாளாட்டு மட்டும் நீ பாடலையே அப்படின்னு. வை அது முழிச்சுக்கிட்டு இருக்கணும் தானே தூங்க வைக்க பாட்டு வேணும். இவன் தான் ரொம்ப ஆண்டுகளாக தூங்கிட்டு தான் இருக்கேன் பல ஆண்டுகளாக, இவனை உசுப்பத்தான் பாட்டு வேண்டி கிடக்குது, அதில் எதுக்கு போய் தாளாட்ட பாட சொல்கிறாங்கன்னு போயிட்டு. அப்படி அவன் பாக்கள் முழுக்க எழுச்சி பார்க்கலாம் இருந்ததுக்கு காரணம் அதுதான்.
நந்தன் வந்து அது சாதியை தாடுது, அவர் கற்பனை. என்ன சரவணன் என் தம்பி வந்து கற்பனையில் ஒரு படத்தை எடுத்து நடக்குதப்பா, நடக்குது, இதெல்லாம் நடக்குதுன்னா இன்னுமா அங்கே சாதி இருக்குன்னு கேட்டால் நீ வேற கிரகத்திலேருந்து இதை இறங்கி வந்திருக்காயின்னு நினைக்கிறேன். நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்டில்ல, அந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கா நீ. உன்னையெல்லாம் நீ அறிவையும் ஆறையும் திரைப்படத்தில் பார்த்து பார்க்குறவனுக்கு உங்கள்கிட்ட ஒன்று நான் பேச்சு புரிய முடியாது. தம்பி, அறியாமல் இருக்கிறவனுக்கு போதிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றும் போதிக்க முடியாது. நீ வா, கொஞ்சம் கீழே இறங்கு, ரெக்கையை கட்டி தேவதூதர்கள் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்காத, கீழே காலை வை, வந்து எங்களோட பாரு எப்படி இருக்குன்னு பாரு. அதை நீ புரிஞ்சுக்கிட்டே பேசணும். இதெல்லாம் இப்படிலாம் நடக்குமாங்க, இப்படிலாம் இருக்குதாங்க அப்படின்னு. இருக்குது, இருக்குது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இழந்து அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. டேய், அந்த இடத்துல கூட சொன்னேன், என் தம்பி சமுத்திரக்கு நீ பேசுகிற இடத்துல கொஞ்சம் முன்னாடினா நான் இதெல்லாம் சேர்த்து, ஏ ஆடுகளை கோயில்களில் ஆடுகளைத்தாண்டா பலியிடுகிறார்கள், சிங்கங்களை அல்லங்கிறாரு. இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாகணுங்கிறாரு. போராடித்தான் பெற்றாகணும், அதை தான் இந்த படம் போதிக்குது. நந்தன் படம் நீ இப்போ சொன்னல, ரெண்டே வரி இல்லாதுன்னு. இப்போ என் படத்தில், தம்பி படத்தில் என்னென்ன படம் அப்படின்னு என்னென்னமோ எடுத்து பார்த்தேன். வன்முறையாளன்னு கட்டமைக்கிறான், இப்போ எங்கள் தலைவரை கட்டமைச்ச மாதிரி. ஒரு அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தன் இன மக்களை தற்காக்க தூக்கின ஆயுதத்தை பயங்கரவாதம்ங்கிறான். அடிக்க ஓங்குகிற கைக்கும் தடுக்க நீட்டுகிற கைக்கும் வேறுபாடு இருக்குங்கிறது இந்த சமூகத்துக்கு புரிய வைக்கணும். அப்போ என்ன செஞ்சேன், நான் செய்கிறது வன்முறை அல்ல, நான் சொல்வது மருத்துவம். இதயம் நோய்பட்டு போச்சுனால் அறுவை சிகிச்சை வன்முறையா? அது மருத்துவம். அதை தான் அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்ய சொல்கிற, இங்கே சைலன்ஸுங்கிறதே சத்தமாக தான் சொல்ல வேண்டியது இருக்குன்ட்டான். அதுதான் இந்த ஒரு உரையாடல் தான் படம். அது மாதிரி என் தம்பி இருக்கான் பாருங்க. இப்போ நந்தன் படம் என்னென்ன, செருப்பு அப்படி காட்டிக்கிட்டே வரேன். அது செஞ்சுருக்கலாமுங்க, எது முற்போக்கு, எது சீர்திருத்தம், எது மாறுதல், இதாங்க மாறுதல். கோயிலை காட்டணும், நிற குடத்தோடு வரணும், பொங்க பொங்க வரணும், ஆ அப்படின்னு பாலை கறக்கணும், இதெல்லாம் ஒரு பழக்கம். ஆங்கிலத்தில் சென்டிமெண்ட்டாக படம் தொடங்குதுங்க, நல்லா ஓடுங்க அப்படின்னு, நல்லா ஓடிடும். இது ஒரு நம்பிக்கை, காசு போடுறவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் செருப்பை காட்டுற, அப்படி செருப்பு பேசுதுங்க. இந்த ஒரு தலித்தா, அதெல்லாம் இந்தியாவின் பிரசிடெண்ட், இந்தியாவில் பிரசிடெண்ட் ஆகலாம், எங்கள் ஊரில் பிரசிடெண்ட் ஆகிறது நாங்கள் சொல்கிற ஆள் தான் ஆக முடியும். இதாங்க கருத்தியல், அதுதான் கருத்து. இப்போ காலு செருப்பு, ஒருத்தன் நான் சொல்கிற ஆளுன்னு மிதித்து செருப்பாக வச்சுருந்த ஒருத்தன் பிரசிடெண்ட் ஆகி, கேமரா இருக்குல்ல, கேமரா மேலே செருப்பாலே அந்த கருத்தை மிதிச்சிடறாங்க. இதாங்க படம். இதுக்கு முன்னத்தை ஏறு, இதுக்கு முன்னத்தை ஏறு. ஆபிரகாம் லிங்கம் அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, அமெரிக்கன் பிரசிடென்ட்டு, அவன் தாழ்த்தப்பட்டவன், அவங்க அப்பையும் செருப்பு தைக்கிறவன், இவனை எப்படா கேவலப்படுத்துறதுன்னு ஒருத்தன் வாரான். வந்து இறங்கி ஆபிரகாம் லிங்கம் வெள்ளை மாளிகையில் இருக்கும்போது வந்து அங்கே வந்து அவரை கேவலப்படுத்திடணும்ட்டு இவர் செருப்பை கழட்டி போட்டு, இந்த செருப்பு உங்கள் அப்பா தச்சு கொடுத்தது, கொஞ்சம் பிஞ்சு போச்சு அப்படின்னோன்னா, அப்படியா பிஞ்சு போச்சு இப்போ அப்படின்னு, அப்படியா கொடுங்க, ஹா கொடுங்கன்னு ஊசி நூல் எடுத்து தச்சு போட்டு பாருங்கள், பாருங்கள் எங்கள் அப்பா இறந்து எவ்வளோ நாளாச்சு, அவர் தச்ச செருப்பு எவ்வளோ உறுதியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ உறுதியாக இருக்குது. நீங்கள் இதை போட்டுக்கிறீங்க, மறுபடியும் அந்தா இங்கே வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன், தச்சு தரேன்னு செருப்பால் அதே செருப்பால் அடித்து அனுப்பிட்டான். எப்படி அதுதான் அந்த இந்த கருத்து இருக்கு பாருங்க, ஆபிரகாம் லிங்கம் பேசுனது அதை தான் அந்த படம் சொல்லுது. எந்த கருத்து, எந்த செருப்பா நீ கருதினியோ, என் உரிமையை என் உணர்வை, அதே செருப்பால கடை பிரசிடென்ட் ஆகி வந்து கேமரா கீழே இருக்கு, கேமரா மேல செருப்பில் மிச்சிட்டான் சாச்சி, படம் முடிஞ்சிருச்சு. அதுதான் அது. நீங்க பாருங்க எப்படி இப்ப அந்த படத்தில் என்ன சுருக்கம் என்ன சொல்றாரு, ஆள்றதுக்குத்தான் அதிகாரம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்டா, வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுது. இதுதான் படம். நீங்கள் இது இந்த சாதி என்ன தான் சில பேசுவான், சாதியை பெருமையாக இருக்கும்பா, சாதி தான்பா. அது மறுபடியும் அந்த வாரியை போட்டுருக்கேன் பாருங்கள். இதையெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் கருத்துன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் சொன்னது அண்ணல் அம்பேத்கர் தான். நிறைய பேர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போலண்ணா, கடைசியாக எழுதுனது நம்ம கவிஞர் பழனி பாரதி அவர்கள். அதனால் அதை நான் திருப்பி அந்த கருத்தை பதிவு செய்கிறேன். இங்கே சரியானது வென்றே தீரும்னு போட்டேன்,
அது என் தம்பி படத்துக்கு நான் போட்டது, சேகுவாரா சொன்னது சரியானது, வென்றே தீரும்னு. ஏன் என் தம்பி சரவணன் நான் தூக்கி கொண்டாடுறேன்னா, அவனுக்கு முன்னத்து ஏறுனான், அதை என் தம்பி நான் அண்ணன். எப்படி அண்ணன், நான் தம்பி படத்தை எடுத்துட்டேன், படம் எடுக்க காசு இல்லை, தயாரிப்பாளர் எங்கன்னு தெரியல, என் தம்பி மாதம் கொண்டு இழுத்து விட்டு எங்கே போயிட்டான் போ, தயாரிப்பாளர் அமெரிக்காவில். அப்பப்போ எங்கள் மாமா தமிழ் முழக்க சாமியில் மீது 10,000, 20,000, 30,000 கொடுப்பார், அதை வச்சு படத்தை எடுத்துட்டு முடிச்சிட்டோம், படம் ஓடிடுச்சு. ஒரு பாராட்டு கூட்டம் எடுக்கிறது, நம்மளை யார் பாராட்டுவா, நம்ம நம்மளை யார் பாராட்டு, நம்ம அப்போ முதலமைச்சரும் இல்லை, அமைச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை, நம்மளை யார் பாராட்டுவா, நம்ம இல்லை, ஏதாவது குவாட்டுக்கு மேலே 10,000 ரூபா போட்டு விற்று கித்து ஏதாவது கமிஷன் கமிஷன் வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஏதாவது பட்டாசு டாசு வெடித்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்களே சுவரொட்டி அடித்து நாங்களே ஒட்டி ஓஎம்சியில் என்னோடய பயிற்சி எடுக்க, எங்கள் அண்ணங்க பேர் வேணாம், அது பேர் வேணாம், அது வீணான சிக்கல், அவங்க அவங்க பேரில் இப்போ சொல்ல வேணாம், அவங்க வந்து தம்பி ஒரு படம் எடுத்துக்கா, அவனுக்கு ஒரு பாராட்டு விழாப்பம்னு சொல்லிட்டு அப்போ அவங்களாம் நடத்துனாங்க. அன்னைக்கு எனக்கு 2 அண்ணங்க 3 அண்ணங்க இருந்தாங்க, இன்றைக்கி என் தம்பிக்கு நான் ஒரு அண்ணன் இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளோதான். அந்த அண்ணங்க பணத்தில் வலிமையாக இருந்தாங்க, இந்த அண்ணன் மனத்தில் வலிமையாக இருக்கேன், பாராட்டுறேன், அவ்வளோதான். வேற ஒன்று நம்மளால் முடிஞ்ச என்ன பாராட்டு, நல்ல பாராட்டணும். பூமித்தாய் ஒரு பந்தயம், 9 முறை எழுந்து எழுந்து விழணும், 10 முறை எழுந்து எழுந்து விழணும், 9 முறை எழுந்துட்டான், 9வது முறை விழுந்து கிடக்கிறான், கீழே கிடக்கிறான், அவனால் முடியல. இந்த பூமித்தாய் நெத்தியில் முத்தமிட்டு, எழுந்துரு மகனே எழுந்துரு, ஏற்கனவே நீ 9 முறை எழுந்தவன் தானேன்னு எழுப்பி விடுறான். அப்படித்தான் நம்ம பிள்ளைகளை ஆறா உன்னால் முடியும்டான்னு சொல்லணும். அதனால தான் இந்த பாராட்டு நிகழ்வை நம்ம நடத்துகிறோம். சாதி என்னென்ன சாதி அவ்வளவுன்னா, சாதி மானுட சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி, பிளந்து பிரித்து தள்ளிடுது. குறிப்பாக அதில் நமக்கு தமிழ் சமூகத்திற்கு இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சாதி தான். இதெல்லாம் இது பாருங்கள், இருட்டறையில் உள்ளதடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழான்னு வருந்தி பாடிட்டார் புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன். அது யோசிச்சு பாருங்க, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ன்னு பாடிய புரட்சி பாவலன் சாதி ஒழித்தல் ஒன்றுன்னு தான் முதல்ல பாடுறாரு. தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு பாடியிருக்கலாம். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை. சாதியை பிணிப்பற்ற தோலை பாருங்க, சாதி பிணிப்பற்ற தோலே சாதி கடந்த அந்த ஏரி நல்ல தண்டமில் நீரை ஏற்கும், சாதி பிணிப்பற்ற தோலே தண்டமில் வாளை தூக்குங்கிறது. அது எவ்வளவு பெரிய கொடியதுன்னு நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க, இங்க எப்படி தமிழ் சமூகம் வந்து வீழுதுன்னு பாருங்க, அதிகாரமற்று அடிமையா எப்படி நிக்கணும் பாருங்க. தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்பான், நோய். தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமை ஏற்பான், அது பெரிய நோய். நீங்கள் தமிழ் சமூகத்தில் பெரும்பாலான சமூகம், இங்கே இருக்கிற பெரிய சமூகங்களில் சாதிய பாகுபாடு இருக்குது. இந்த சமூகம் இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது, இந்த சாதியை நிறுத்தினா இந்த சாதி வாக்கு செலுத்தாது. அப்படிங்கும்போது தமிழர்களுக்கென்று அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ வராதனால உரிமை இழந்து உணர்வை இழந்து உணர்வை இழந்து உரிமை இழந்து உடமை இழந்து உயிரை இழக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. இப்போ எப்படி பிளக்குதுன்னு பாருங்க, ராமேஸ்வர மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டு செத்தால் நாகப்பட்டினம் கன்னியாகுமரி மீனவன் அழுவதில்லை. இங்க என்னென்ன பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, விவசாயி தான் பார்த்துக்கணும், போக்குவரத்து தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளி தான் போடணும் போராடணும், ஆசிரிய பெருமக்கள் ஆசிரியர் தான், மருத்துவர் மருத்துவர் தான், செவிலியர் செவிலியர் தான் போராடணும். அங்கதான் நாங்கள் வீழ்ந்தோம் என்று தெரிந்த பிறகு எழுந்தோம் என் உடன் பிறந்தார்களே. அங்கதான் என்ன, இது மீனவன் பிரச்சனை இல்லை, மாணவன் பிரச்சனை இல்லை, உழவன் பிரச்சனை இல்லை, இது என் இனத்தின் பிரச்சனை என்று எழத் தொடங்கணும். அன்னைக்கு தான் இந்த சிக்கலை கவனிக்க ஆரம்பிச்சான். பிளந்து பிரிச்சு தள்ளிரும், உன்னை வலிமேற்றவன் ஆக்கிரும், அது சாதி. இப்ப என்னதான் செய்யலாம், ஒரே பார்வைதான் என் உடன் பிறந்தவர்களே. நந்தன் நந்தன் திரைப்பட விழாவில் கூட இதை நான் பேசலேன்னு, ஒரே பார்வைதான், புதிதாக ஒன்றும் வகுத்துக்காத. அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுதான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, இதை நல்லா எழுதிக்க, இதை வச்சு கவனத்தில் வச்சுக்க, அதுபோல எனக்கு யாரும் அடிமை இல்லை, இவ்வளவுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய கோட்பாடு. ஐயா பெரியார் சொன்னதை நல்லா கேட்டுக்க, தான் உயர்ந்த சாதி என்று எண்ணிக்கொள்கிற பெருமக்களே, உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லை என்று எண்ணிக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ்வளவுதான். நீ செருப்பை இப்படி வச்சு நடந்திருக்கிறியா,
குனிஞ்ச தண்ணி குடிச்சிருக்கிறியா, அதெல்லாம் நீ அனுபவிச்சிருந்தனா தெரியும். அப்போ அது பேசி பயன் இல்லை, அது சும்மா அது வந்து இது ஏதோ சொல்கிற, அது இது ஏதோ பேசுகிறாங்க, இப்படிலாம் நடக்குமான்னு நீ இருக்க முடியாது தம்பி, அப்படிலாம் இருக்க முடியாது. விளையம் ஆவேசமாக சீமான் பேசுவார், கோபமாக பேசுவார், அப்படி பேசுவார், இப்படி பேசுவார்னு. வலி தம்பி வலி, ஏசி அறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கணும் இல்லை, சிறையிலிருந்து சிந்திச்சு கட்சி தொடங்கினவனால அது அப்படி தான் இருக்கும். அது அது உனக்கு அது உனக்கு புரியாது, அது அந்த வலியை உணர்ந்தால் தான் தெரியும். அப்போ அது எப்படின்னு பாரு. ஆனால் அம்பேத்கருடைய கோட்பாடை ஏன் நம்ம வந்து அம்பேத்கரை ஒரு சாதிய குறியீடாக சொல்கிறத நம்ம ஏற்கலை, எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தை ஒரு சாதிய குறியீடாக சொல்கிறத ஏன் நம்ம எதிர்த்து மறுக்கிறோம், அது காரணம் இருக்கு. இதே ஐயா வைத்தியநாத ஐயர், தெரியும் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு, கோயிலுக்குள்ளே நுழைய போராட்டத்தில் பல சாதிகள், ஒடுக்கப்பட்ட தமிழ் சாதிகள் உள்நுழை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுங்கும் போது நீங்கள் சொல்கிற ஐயர் வைத்தியநாத ஐயர் எழுதி கூட்டிகிட்டு போகிறார் உள்ள நுழை கோயில் நுழைய போராட்டத்தை நடத்துகிறார். எல்லா பயிலும் எதிர்க்கிறான், ஒரு பயம் ஆதரிக்கல, ஒரே ஒருத்தன் தமிழ்நாட்டில், ஒரே ஒருத்தன் ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க, நான் உங்க கூட வர எவன் எதிர்க்கிறான்னு பாக்குறேன்னு சொன்ன ஒரே ஆள் நம் தாத்தா தெய்வத்திர மகன் முத்துராமலிங்க தவிர. எவ்வளவு விதாரம் சொல்லிப்பாரு பாருங்க, சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகி விடுங்கிற, சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன், உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது, இறைவனுக்கு முன்பு இருகரமும் இணைத்துத்தான் வணங்குகிறோம், அப்படி எல்லாரும் சமம் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரணுங்கிறார். இவர் தான் இன்னைக்கு சாதியை குறியீடு அணிக்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று அப்படின்னு பண்ணால கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிக்கிற தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆழ்வுதனம் தாய் தாய் தாயங்கிறான், தமிழ் தாய் ஆளுமுடங்கிறான். அவன் அவன் தான் இன்னைக்கு முதலியார் சங்கத்தில் குறியீடாக இருக்கான் பாரதிதாசன். என்ன சொல்ல சொல்ற, இது கால இதில் கொடுமைப்பா. தமிழனின் மானம் கப்பலர் இருக்கூடாதுன்னு கப்பல் ஓட்டிய தமிழன், மண்ணின் விடுதலைக்கு மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்த வீர மரவண்ணன் பாட்டன் வாவு சிதம்பரனார் செத்தான், ஜெயிலிருந்து வெளியில் வந்தான், ஜெயிலிருந்து வெளியில் வந்தான், ஒற்றை மகனா வரவேற்க ஒருத்தனமில்ல உயிர் நண்பன் சுப்பிரமணிய சிவாவை தவிர. ஆனால் இன்னைக்கு செயலிருந்து வரும்போது எத்தனை ஆயிரம் பட்டாசுகள், எவ்வளவு மாலைகள், எவ்வளவு வெடிப்புகள், நீங்கள் செக்கிழுத்தவன் தியாக இல்லை, தூக்கில தொங்கினவன் தியாக இல்லை. எனக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்போ என் பாட்டைங்கெல்லாம் கண்ணில் பட்டால் நானே அடிச்சு கொண்டு போடுவேன். உன்னை யாரும் உன்னை இதில் இருந்தா இந்த நிலைமைக்கு எங்களை தள்ளிவிடவா நீ போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தா, நீ நீ தூக்கில தொங்கின எதுக்குது இவ்வளவு? இந்த ஜனநாயக இந்த விடுதலைக்காக நாங்கள் இவ்வளோ பாடுபட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கு பாருங்க. பாரதி இவ்வளோ பாடினான் பாரதி, எல்லாத்தையும் நேய்ச்சி பாடினான் பாரதி, சிட்டுக்குருவிக்கு அரிசி எடுத்து போட்டுவிட்டான், சமைக்க செல்லமாக வச்சுருந்ததை காக்கைக்கும் சிட்டுக்குருவிக்கும் போட்டான் பைத்துக்கிறப்பே. ஏய் உலகத்தில் நீங்கள் பிற உலகத்தில் பாரதி வீட்டுக்கு போயிருக்கடா, உலகத்தில் பாரதி எல்லா வீட்லையும் போடா, நம்ம தாத்தா வீட்டில் தாத்தா உட்காந்துருப்பார், பாட்டி இப்படி நிற்கும்டா இந்த கட்டையை பிடிச்சிக்கிட்டு, பாரதி வீட்டுக்கு போடா செல்லமாக உட்காந்துருக்கும்டா பாரதி நிற்பாண்டா, அதான்டா பாரதி போய் பாடுறா எட்டாபுரத்தில் இன்னும் செல்லமாக உட்காந்துருக்கோம், அண்ணன் செல்லமாக உட்காந்துருக்கும்னே இவன் நிற்பான். எல்லா பயிலும் இருக்குது, எல்லா பயிலும் தேவாலயத்துக்கு போனாலும் பள்ளிவாசலுக்கு போனாலும் கோயிலுக்கு போனாலும், கடவுளே எனக்கு கையாளுக்கு நல்ல சுகத்து கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல புத்தியை கொடு, எல்லாம் ஒருத்தன் போகிறேன் சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய், எதுக்கு எனக்கு இவள் அறிவை கொடுத்த, பூரா பேல முட்டா பேல படிச்சு என்னை மட்டும் அறிவாளியா படைத்து விட்டா, எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்றான். உலகத்திலே ஒரே ஒருத்தன் தான்டா, எனக்கு எதற்காக இவ்வளவு அறிவை கொடுத்தாயின்னு கேட்ட உலகத்திலே ஒருத்தான் தான். நீங்க பாத்தீங்கன்னா அவனைய இவன் யார் ராஜா அப்படின்னு தோணும், அவன் தான் அது நம்ம ஊர்ல இருந்து, அவன் மண்டகரும் பிடிச்சவங்க நம்ம ஊர்ல சொல்லுவான், அவன் ஒரு மண்டகரும் பிடிச்சவன், ஐயோ அவன் அவன் அந்த அந்த பாரதியவே பட்டினி போட்டுருச்சான் அந்த ஊரு. தனி ஒரு உணவு, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றில் ஜெகத்தினை அழித்துருவோம்ட்டான், அவனே பட்டினி போட்டான்டா இந்த நாடு இந்த பாரதம். கடைசியாக என்ன தெரியுமா, அவன் செத்து போயிட்டான், செத்து போயிட்டான். கவி பேர் நம்ம ஆள் எழுதுறார் ஐயா வைரமுத்து, பாரதி உன் உடலில் முய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையாமே, இறுதி சடங்கில் எட்டு பேர் இருக்காண்டா. பாரதி எங்கே அடக்கம் பண்ணியிருக்கான் இவன் தெரியுது,
போகணுன்னு இந்த ஒருத்தனுக்கும் தெரியுது. ஆனால் இந்த தேச விடுதலைக்கு பல ஆண்டு காலங்கள் ஜெயிலில் இருந்து, டேய் 16 ஆண்டு ஜெயிலில் இருந்த நேருவே கடற்கரையில் புதைக்கப்படலையாடா, டேய் நேருகளாடா 16 ஆண்டு செல்வந்தன் மகண்டா, ரோஜா பூ மாதிரி நிறம் சொல்லும், உண்மையிலே ரோஜா பூ மாதிரி நிறம், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்த நேரு அவன் கூட கடற்கரையில் புதைக்கப்படலையே. நீ என்ன இரு, கடற்கரை புறம் கல்லறை ஆயிரும், நீ போய் போச்சு கும்பிட்டு தெரிய. அதில் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற அந்த வழியை பாரு, இவர் என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து இப்படி சாதியை இழிவு தீண்டாமை கொடுமையை சுமந்து வாழ்கிறத பார்க்கும்போது என் இதயம் நொறுங்கி ரத்தம் ஒழுகிறது, ரத்தம் வடிகிறது. இதற்கு நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போயிருக்கக்கூடாதாங்கிறான். அது ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் அவர்களின் துயருக்காக படப்பட்டதான் நினைக்காதா. அப்படியே தமிழ் சமூகம் இன்னைக்கு படுற பாட பார்க்கும்போது, தமிழனா பிறந்து நாட்டை இழந்து வீட்டை இழந்து உறவுகளை இழந்து ஏதிலிகளா ஓடி ஓடி சொல்றாரு நம்ம ஐயா வைரமுத்தவர்கள் சொல்றாங்க பாருங்க. கவிப்பேரரசு என்ன சொல்றாரு, உலகத்தில் ஒருத்தன் சொந்தத்தை பிரிவதல்ல, சொத்தை பிரிவதல்ல, இதெல்லாம் பிரிவது சோகம் இல்லடா, தான் பிறந்த தாய் மண்ணை பிரிவதாண்டா சோகம்னு. அப்படிப்பட்ட பிறந்த மண்ணை பிரிந்து போகிற துயரத்தில் இருந்து வாழுகிற தமிழ் சமூக மக்களை பார்க்கும்போது அப்படியே அண்ணல் அம்பேத்கர் சொன்னது உனக்கும் பொருந்தும். உலகெங்கும் எங்கெங்கும் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்படுத்தி நிறத்தால் இனத்தால் சாதியால் எந்த வழியிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்களினுடைய அந்த உணர்வோடு அண்ணல் அம்பேத்கரின் கூற்ற பொருத்தினா அப்படியே பொருந்தும். அது இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீ பொருத்த முடியாது, அப்படி பார்க்க முடியாது. அதுதான் நீ அவரை நீ ஒரு சாதிய தலைவராக கொண்டு நிறுத்திவிட்ட அப்படியே வச்சா இது என்ன ஒன்று. நீ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, ஆனால் அம்பேத்கர் வருவதற்கு முன்பே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வெள்ளக்காரம் கொடுத்துட்டான், SC ST கொடுத்துட்டான். அவர் யாருக்கு பெற்றுக் கொடுத்தார், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தவன் ஆனால் அம்பேத்கர். அது தெரியாம நம்ம தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தலைவர் தாழ்த்தப்பட்டவர். அவர் ஏன் நீல வண்ணத்தில் இருக்காரு, வானம் எவ்வளவு தூரம் பறந்து விரிந்து அது எங்கெங்கு பரவி இருக்கோ அங்கெல்லாம் அண்ணல் அம்பேத்கர் புகழ் இருக்கும். அதுக்கு தான் அவர் நீல வண்ணத்தில் உலகம் பூரா பரவி இருக்காரு. அதை நீ புரிஞ்சுக்கணும், சும்மா போட்டு குழப்பிக்கிற கூடாது. நம்ம 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 பாட்டனார் கவிமணி தேசிய விநாயகம், ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா, எப்படி கேட்குறாரு பாருங்க. ஓடும் உதிரத்தில் வடிந்தொழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா, எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா, எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா, எவர் உடம்பிலும் சிவப்பே ரத்த நிறம் அப்பா, எவர் விழி நீருக்கும் உவர்ப்பே இயற்கை குணம் அப்பா, நெற்றியில் நீரும் மார்பில் நீண்ட பூணூலும் பெற்றி உலகில் எவரும் பிறப்பதுண்டோ அப்பா, பிறப்பினால் உலகினில் எவருக்கும் பெருமை வராதப்பா, சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டும் அப்பா, நல்ல செய்கை வேண்டும், நன்மை செய்வோரே உலகம் நாடும் மேற்குலத்தோர், நன்மை செய்பவர் தான் உலகம் விரும்புகிற உலகம் போற்றுகிற மேற்குலத்தோர், தீமை செய்தோரே தீமை செய்பவரே அண்டி தீண்ட ஒன்னாதார், அவன் தாண்டா அன்டச்சபிலிட்டி, அவன் தாண்டா தீண்ட தகாதம் கிடையாது, தீமை செய்யறவன். எத்தனை பேர் பாடிட்டான், யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம்தான் பாடுன்னு நம் தாத்தன் பட்டுக்கோட்டையே வெறுப்புல என்ன சொல்லிடுறான், முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், என்னென்னமோ பேசுனாங்க, எதை எதையோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்ட்டு அப்படி வெறுப்புல, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க. அதனால நந்தன் வந்து இவ்வளவு நேரம் ஒரு படத்தை பத்தி பேசுவதற்கு பொருள் தருது பாத்தியா, சும்மா உட்காந்துக்கிட்டே அவர் நல்லா பண்ணியிருக்காருங்க, அவர் இது பண்ண நந்தன்ங்கிறது இன்னும் பல மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு பொருளை தூக்கி நிற்குது. இது சமூகம் பல 100 ஆண்டுகளாக இந்த சமூகம் சுமந்து வருகிற அவலம். இது இந்த தாழ்த்தப்பட்டவனுக்கு நீ நினைக்கிற, நீ தாழ்த்தப்பட்டவன் யார் அந்த சொல்ல முதல்ல நீ கவனி,
தாழ்த்தப்பட்டவன் தான், அவன் தாழ்ந்தவன் இல்லை. அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான், தாழ்த்தப்பட்டிருக்கான் யாராலன்னு பார்க்கணும். அவன் ஏன் தாழ்த்தப்பட்டிருக்கான்? அந்த இடத்துல ஒரு நிமிர்வு நமக்கு தேவைப்படுது. என் உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கு நீ இவர்கள் தேவைப்படுது. பெருமைக்குரியவன் தமிழன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே பெருமைக்குரியவங்கிறான். அத அவன் இவன் இவன் விழுந்த அவன் தான், அதெல்லாம் பேசக்கூடாது. பெருமைக்குரியவன் நிமிர்வு வரணும், அதை தான் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நந்தன்கிறது ஒரு படம் இல்லை, அது ஒரு படிப்பினை, அது ஒரு பாடம். அந்த அந்த தங்கைகள், அந்த அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் இறுதியில் வடிக்கிற கண்ணீரில் இந்த சாதியை இழிவு, அந்த கழிவு கரைஞ்சு போகணும். அதனால் அம்பேத்கர் சொல்கிறார் இல்லை, நீ சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றமாக பேசிக்கிட்டு இருக்க, சாதியை ஏற்றதாள்களை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் பேசுவதெல்லாம் மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிய பந்தலுக்கு ஒப்பானதுங்கிறான். நீ என்னடா சாக்கடை குழியின் மேலே சந்தன மலையை வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்னடா அது, எப்படா மணக்கம் அது? அப்புறம் என்னடா சமூக முன்னேற்றம் சமூக மேம்பாடு பேசுகிற? என் ஜாதி முன்னேறத அவன் விரும்பலை, அவன் ஜாதி முன்னேறத நான் விரும்பலைன்னா எப்படா சமூகம் முன்னேறும்? நாடார் எந்திரிக்கும்போது கோணார் அமைக்கிறார், கோணார் அமைக்கும்போது தேவர் அமைக்கிறார், தேவர் எந்திரிக்கும்போது தேவேந்தர் அமைக்கிறார், பறையர் எந்திரிக்கும்போது படையாச்சி அமைக்கிறார், படையாச்சி எந்திரிக்கும்போது கவுண்டர் அமைக்கி, கவுண்டர் எந்திரிக்கும்போது இன்னொரு உடையார் அமைக்கிறார். ஒவ்வொருத்தரும் அமைக்கி அமைக்கி விடுவாங்க. இவன் எந்திரிக்கும்போது அவன் அவன் அமைக்கும்போது இவன் எவன் நிமிருவான்? இந்து எந்திரிச்சா இஸ்லாமியர், இஸ்லாம் எந்திரிச்சா இந்து, ரெண்டு எந்திரிச்சா கிறிஸ்தவர். மாறி மாறி தலைகளை அழுத்தி தாழ்த்து கொண்டிருந்தால் எப்படா மானுட சமூகம் நிமிரும் உயரும்? ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே அதுதான். அப்போ என்னென்ன செய்யலாம்? சாதியை பார்க்காத, அதை கடந்து எதையாவது சாதிக்க பாரு. இவ்வளோதான் நீ செய்ய வேண்டியது. மதமும் கடந்து அதற்கு மேலே ஒன்று இருக்கு, மனிதம். அதுதான் புனிதம் என்று தேடு, அவ்வளோதான். நீ அதை விட்டுட்டு இதுக்குள்ளே போய் பேசிட்டு இருக்காத. ஆன்மீகம்ங்கிறது ஐயா இறையம் எழுதிக்கார், வாழ்க்கையே ஒரு வழிபாடு தான்ங்கிறது. அந்த நூலை எல்லாரும் என் தம்பிகள் வாங்கி படிங்க. அன்புதான் அதன் வாசல், ஆன்மீகம் அன்புதான் அதன் வாசல், கருணை அதன் வரவேற்பறை, முதிர்ச்சி அதன் முற்றம், தியானம் அதன் வழிபாடு அறைங்கிறார், வழிபாட்டு அறைங்கிறார். இவ்வளோதான் ஆன்மீகம். அன்பும் கருணையும் வச்சுக்க, தானா முதிர்ச்சி வந்துடும். ஆன்மீகம்னா என்ன என்ன? அவர் அவர் அதிலே எழுதி வர்றாரு, எவ்வுயிரை பார்த்தாலும் தன்னுயிரோட பொருத்தி பாடுறா. வனத்து பூச்சி பார்த்தியா, தேளை பார்த்தியா, கடி கொடிய பாம்பை பார்த்தியா, இலைய பார்த்தியா, செடியை பார்த்தியா, மரத்தை பார்த்தியா, தன்னுயிர் போல் எவ்வுயிரையும் நேசி. இதுதான் தண்டா ஆன்மீகம். அப்படி நேசிக்க சரியாயிடும். நீ அதை விட்டுவிட்டு நீ உயிர்மை நேயம்லாம் பேசிவிட்டு எல்லாம் பேசிட்டு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற வள்ளலார் வாரிசு, இவன் தாழ்த்தப்பட்ட சாதி என் தெருவுக்குள்ள வரக்கூடாது, இவன் வீழ்த்தப்பட்ட சாதி என் கோயில்களும், இதெல்லாம் என்னது இது, என்னது இது? அதைத்தான் நந்தன் சாடுது. இன்னைக்கு நேற்று இல்லை, நந்தனுங்கிற பெயரே மிக பொருத்தமானது. அப்போ இது நீண்ட காலமாக தமிழ் சமூகம் தூக்கி வருகிற ஒரு தீண்டாமை இழிவு. அதை வருகிற தலைமுறைகளாவது இதிலிருந்து விடுபடணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னை கேட்பாங்க, சாதி ஒழித்தல் தான் சமூக விடுதலை, சாதி ஒழித்தால் தான் தமிழ் தேசியம் வரும். அது சரிதான். இங்கே இருக்கிற கோட்பாடு எப்படின்னா, சாதி ஒழிப்பு, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பு, இதுதான் இங்கே இருக்கிற சாதி ஒழிப்பு. என்றைக்கு ஒரு மகனுக்கு ஒரு மனிதனுக்கு சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு தான் தமிழன் என்கிற தேசிய இன உணர்ச்சி பிறக்கும். நீ சாதியாக இருக்கும்போது நான் வந்து இந்த நாடார், நான் செட்டியார், நான் கோனார், நான் வந்து இவ் தேவர், நான் தேவேந்திரன், நான் முதலியார் பிள்ளை இப்படிங்கிற எண்ணம் இருக்கிற வர உனக்கு தமிழனுங்கிற இன உணர்ச்சி வராது. இப்போ அதுக்கு சான்று நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. ஈழத்தில் நம்ம மக்கள் செத்து விழும்போது வன்னியரில் ஒரு 500 பேர் செத்தான், தேவரில் ஒரு 10,000 பேர் செத்தான்னு செய்தி வந்தால் என்ன தமிழ்நாட்டில் நடந்திருக்கும்னு வர. ஆனால் செய்தி எப்படி வந்துச்சு? தமிழர்கள் செத்தார்கள், யாரோ வேற்றுக்கிற வாசிகள். பாலச்சந்திரன் 11 வயது சிறுவன், 5 குண்டுகளை வாங்கி என் அன்பு தம்பி செத்து கிடக்கும் போது, அவன் படையாச்சி மகனாவோ, கவுண்டர் மகனாவோ, தேவர் மகனாவோ, நாடார் மகனாவோ, கோணார் மகனாவோ, அல்ல இந்த மண்ணில் இருக்கிற ஏதாவது ஒரு சாதியை சார்ந்த மகனாக இருந்திருந்தால் என் சாதிகாரன் எப்படா சிங்கள சுடுவான் அப்படின்னு போராட வந்திருப்பான்.
ஆனால் அவன் தமிழ் பிள்ளையாக செத்ததால் தனியாக கிடந்தான். இதுதான் இங்கே இருக்கிறது. இந்த சிக்கலை நீ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே பெறது. ஐயா காப்பா அறவானன் தமிழன் ஏன் அடிமையான நூலை பல முறை நான் பரிந்துரைச்சிட்டேன் படிக்க சொல்லி படிச்சுக்கிட்டேன். பெரிய காரணம் இல்லடா, ஒன்று தமிழனுக்கு போர்க்குணம் இன்மை. அதுக்கு அவரே சொல்கிறார், முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போயிடும். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடுது. இது பல மூத்த இனம்னால மரபணு மாறிடுச்சு, போர்க்குணம் அற்று போயிடுச்சு. போர்க்குணம் அற்றுச்சுன்னா என்னென்னா, இப்போ அங்கே பிரச்சனை எதுக்குப்பா, நமக்கு எதுக்குப்பா பம்பு, எதுக்குப்பா பிரச்சனை. இந்த ரொம்ப படித்தவன் நாகரிகமானவங்கிறது நீ பார்த்துக்க, அண்ணா நகர், அசோக் நகர், இந்த மாதிரி கேக்க நகர், உயர்ந்த குடிகள் இருக்கும்ல, அடுக்ககங்கள் இருக்கும்ல, வீடு புறா கூடு மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கும். ஒரே கதவத்து இந்த வீடு கதவுக்கு, இந்த வீட்டு கதவுக்கு, அந்த வீட்டு கதவுக்கு, இந்த வீட்டு கதவுக்கும். இத்தனை அடுக்ககத்தில் போய் 65 வயசு ஆத்தாவை போய் கல் தருத்து நகை திண்டு போயிருக்காங்கன்னா அப்போ சுற்றி இருந்தவனா நடா பண்ணான்னு கேட்டீங்கன்னா பதில் இல்லை. வீடுகள் இணைந்திருக்கு, இல்லங்கள் இணைந்திருக்கு, இதயங்கள் இணைந்து ஒன்றா இருக்கானா இல்லைங்க, இங்கே பிரச்சனை அதுதான். இது நல்லா கவனிச்சுக்க. இப்போ நீ போய் தண்ணியை போட்டு சலம்பல் பண்ணு. நீ போய் அந்த இடத்துல அடுக்ககத்தில் பெரிய இந்த படித்தவர்கள் பெரிய வேலை செய்கிற உயர்ந்த குடிமக்கள் இருக்கிற இடத்துல போய் ஏய் ஆரா அப்படின்னு சத்தம் போடு. டப்பு டப்புன்னு கதவு ஜன்னலை பூட்டிக்கிட்டு லைட் ஆஃப் விளக்கு அணைச்சிட்டு படுப்பானே ஒழிய 10 பேர் இறங்கி வந்து ஏய் யாரா என்னடா இங்கே, ஒருத்தன் கேட்டா எனக்கு அங்கேருந்து அழைச்சி பேசு. கேட்க மாட்டான். ஆனால் நீ அப்படியே வா, எங்கள் கிராமத்துக்கு வா, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடாக இருப்பான். ஒரு சத்தங்கள் நாய் குலைச்சா டப்புன்னு விளக்கு எடுத்துகிட்டு ஏய் முனியாண்டே என்ன நாய் குலைக்குது என்னது, ஒன்றும் இல்லை மருமைய வெளியூர்லேருந்து வந்திருக்காரு, அதானே சரி. அண்ணே நீங்கள் வேணா வாங்க சோதிச்சு வேணா பாருங்கள், தம்பி சொன்ன மாதிரி தான் இந்த இதில் எங்கள் ஊரில் இருக்கு வாக்காட்டுற மாதிரி எங்கள் ஊருக்கு வாக்காட்டுறேன். ஒரு தனித்தனியாக வீடுகள் இருக்கேன், இதை எங்கள் இணைந்துருக்கு, ஓடுனா ஓடி வந்துருவான். இங்கே அப்படி இல்லை. எதுக்கு சொல்கிறேன், பண்பட்டுட்டானா, படிச்சுட்டானா, நாகரிகம் அடைஞ்சிட்டானா, தெருவுக்கு வரமாட்டானா, அதான் பிரச்சனை. அடுத்தது என்ன சொல்கிறாரு, பண்பட்டது போர்க்குணம் மற்று போயிடுச்சு. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்ததுங்கிற எண்ணம். வெள்ளக்காரன் உனக்கு ஒரு பழமொழி சொல்கிறான்டா, ஆல் த கிளிட்டர்ஸ் நாட் கோல்டுங்கிறான், மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான். உனக்கு ஒரு பழமொழி சொல்லிருக்காண்டா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு. நீயே பச்சையில் தான் நிற்கிற, ஆனால் ஓம் பச்சை விட அந்த பச்சை பெரிய பச்சையாக தெரியுது. இப்போ இதை மாத்திரம்டா, எக்கரைக்கும் இக்கரையே பச்சைங்கிறம்டா, அதான் நம்ம கோட்பாடு. அப்போ நீ என்ன பண்ணுற, மின்னுவதெல்லாம் பொன்னல்லங்கிறான் அவன், நீ இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறான். அவன் நீ டைம் இஸ் கோல்டுங்கிறான், அவன் நேரம் பொன் போன்றது இல்லை உயிர் போன்றதுங்கிறான். இது ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் தான். அப்போ இங்கே நீ எதை கவனிக்கணும்பாரு, எங்கே கொண்டு நிறுத்தினும்பாரு. இந்த சாதியை இழிவு, இந்த தீண்டாமை, கொடுமை, இந்த பிளவு என்ன பண்ணும்னா தமிழ் சமூகத்துக்கு கூறுறது போயிட்டு. உனக்கிட்ட இருக்கிறத விட பிறர் இடத்துல உயர்ந்ததுன்னு நினைச்சேன். அதனால என்ன பண்ற, உன் தாய்மொழியை விட அடுத்தவன் மொழி ஆங்கிலத்தை அறிவென்று நினைத்தாய். இது மாதிரி அடுத்தவன் மொழி எப்படா உனக்கு அறிவாகும், அதை நீ ஒரு தடவை கூட சிந்திக்கல. வெளிநாட்டில் வேலை கொடுத்துருக்கிறது உன்னுடைய இங்கிலீஷுக்கு இல்லை, உன்னுடைய கணினி பொறியியல் அறிவியல் அறிவுக்கு தான். இங்கிலீஷ் அவனோட நீ நல்லா பேசுகிற புரியா, போட்டு குழப்பிக்கிறது. அந்த இடத்துல விழுந்த அடுத்தது கடைசிக்கு வர்றாரு, அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. அளவு கடந்த திரை கவர்ச்சிங்கிறாரு. பெரிய தத்துவங்களை, ஆக சிறந்த சித்தாந்தங்களை சினிமா கவர்ச்சி வீழ்த்திடுது, பல நேரங்களில் வீழ்த்திடுது. நீயே பார்த்துட்ட. அதுக்கப்புறம் வர்றாரு கடைசிக்கு, தன்னினப்பகை கொடும் வியாதி. யாரு, தன்னினப்பகை தான்டா பெரிய வில்லை. சொந்த ரத்தங்களுக்குள் இத்தன் தன்னின பகைடா, தண்ணின பகை. அதனால தான்டா தமிழன் தலைவன் எல்லாரும் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியாக இருந்து விழுந்து போனான். தமிழன் அல்லாதவன் 234 போடுவான்டா, பொது போட்டிடுவான். தமிழன் பூரா தண்ணி புத்தியில் 10 தொகுதி 20 பொது இதில் போட்டு சுருங்கிடுவான். காரணம் தண்ணின பகை. அது எப்படி தெரியுமில்ல, நான் செத்தாலும் சரி நான் அவன் வாழ்ந்துடக்கூடாது, அப்படி இந்த கோட்பாடு தான். எனக்கு ரெண்டு கண்ணும் போனாலும் சரி அவனுக்கு ஒரு கண்ணாவது போயிடணும். இந்த எண்ணத்தில் தான் இந்த இனம் விழுந்துருச்சு. அப்போ அது எவ்வளவு கொடுமையான உணர்வு, இந்த சாதிய உணர்வுன்னு நீ பார்த்துக்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. அன்னைக்கு நான் நாகப்பட்டினத்தில் பாட்டு வெளியிட்டு விழாவில் சொன்னேன், உயர்ந்த சாதிக்காரன் உடலவன், தாழ்ந்த சாதிக்காரன் உடலவன். இன்னைக்கு நடக்குது, 2 நாளைக்கு முன்னாடி இதே கொடுமை நடந்துச்சு. தெருவில் கூட்டிட்டு இப்போ உடலை எடுத்துகிட்டு போக விடலை,
அப்ப என்ன பண்றது? இந்த மனநிலையில் இருந்து மானுட சமூகம் மாறணும். சக மனிதனை நேசிக்காதவன் எப்படி இது எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. அருகில் இருக்கிற அண்ணன் தம்பி, நீ உன்னால நம்ப முடியுதா? உன்னால நம்ப முடியுதா? இதே சென்னையில், இதே சென்னையில் எல்லாரும் முடியறான். ஆந்திராவில் இருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் இருக்கான், வீடு கட்டியிருக்கான், நான் அனுமதிச்சிட்டேன். கேரளாவிலிருந்து வந்தவன் என் வீட்டுக்கு அருகில் வீடு கட்டிட்டான், அறிவிச்சு அனுமதிச்சிட்டேன். அங்கிருந்து வந்தவன் வேற வேற மாநிலங்களில் வேற வேற இருந்து வந்தாலும் அனுமதிச்சிட்டேன். ஆனால் என் இனம் சார்ந்த, என் நிலம் சார்ந்த, என் மண்ணின் மகன் ஆதி தமிழ்குடி பறையன் என் வீட்டு தெருவில் வீடு கட்டணும் அனுமதிக்கல, சண்டை, எல்லாரும் சண்டை போட்டு வரட்டான். இங்கே நடந்தது, சென்னையில் நடந்தது, தலைநகரில் இந்த கொடுமையை நீ இதில் நடக்க மாட்டேன்னு கேட்குற. ஏய், ஈழத்தில் போர் நடந்துருச்சு. ஒரு தலைவன் 35 ஆண்டுகள் வெறும் 20,000 பேரை வச்சு 250,000 இராணுவ வீரனை எதிர்த்து உலக படைகளெல்லாம் எதிர்த்து சண்டை போடுற ஆற்றல் எப்போது அவருக்கு வந்ததுன்னா, நீ எவனாவே இரு, ஆனால் என் நாட்டுக்குள்ளே என் கோட்டுக்குள்ளே வந்தால் தமிழை நான் இருன்னு சொல்லி தமிழை நான் ஆக்குனதுனால தான் அந்த படை அவரால் வலிமையாக நின்று கட்டி சண்டை போட முடிஞ்சது. இங்கே உயர்ந்த சாதிக்காரன் சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரன் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாது, நீ தண்ணி கொண்டு போக முடியாது, நீ நடக்க முடியாது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா தமிழ் சாதிக்கும் ஒருதாய் பிள்ளைகள், நீ ஊர் உனக்கு சாதியில் இருக்கிறா, உனக்கு ஒரு சாதி இருக்கு, என்ன சாதி? பாரதி சொல்கிறான் நம்ம பாட்டன், விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதின்னு. நீ என்ன சாதி? நான் தமிழ் சாதின்னு நீ சொல்லணும், அதான் உன் ஜாதி. அந்த சாதியில் இருக்கிற நீ ஒவ்வொருத்தனும் செத்து புணமாக போன பிறகும் தனித்தனி சுடுகாட்டில் படுகிற. மார்ச் என்ன சொல்கிறான், மதம் ஒரு அவின்ங்கிறான். ஐயா பெரியார் என்ன சொல்கிறாரு, சாதி மதம்டே சாராயங்கல்லு குடித்தா போக தெளிஞ்சிடும். ஆனால் சாதி மத உணர்ச்சி இருக்க அது செத்து சுடுகாடு போனாலும் போகாது. ஏன்னா புதச்ச இடத்துல ஆறுமுக நாடார், சுப்பிரமணிய தேவர், மாரியப்ப கவுண்டர்னு எழுதி வைப்பான். அப்போ இந்த செத்து சுடுகாடு போய் புதஞ்சாலும் அந்த சாதி போக மாட்டேங்குது, அதுதான் கொடியது. அவர் என்ன சொல்றார், சாதி குடிதான் மதம் குடிதான்னு கேட்குறாங்க பெரியார்கிட்ட. சாதி தான் குடிது, ஏன் சாதி தான் குடிது? மதம் மாறிக்கொள்ள முடியும், சாதி மாறிக்கொள்ள முடியாது. அப்ப எந்த போதை, பெரிய கொடிய போதை இந்த சாதிய போதை. அப்ப எப்படி இந்த போதையை ஒழிக்கிறான் ஒரு தலைவன், எப்படி ஒழிக்கிறான்? நீ பிரிகேடியரா, நீ சாதாரண வீரனா, எவனாவது மாவீரர் துயிலும் இல்லத்தில் ஒன்னா வீர விதையாப்படு ஒன்னா புதைக்கப்பட்டான், அதை உருவாக்கினான் ஒரு தலைவன். அதனால தான் அவ்வளவு பெரிய இராணுவங்களை, உலக வல்லாதிக்கத்தை 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்தினோம் என்று சொல்லுகிற அளவிற்கு வெறும் 20,000 வீரர்களை வைத்துக்கொண்டு வீரத்தமிழ் மரபுகள் வைத்து சண்டை செய்ய முடிஞ்சதென்றால் சாதிய உணர்ச்சியை முதல்ல தலைவன் சாகடிச்சான், அதனால தான் வெல்ல முடிஞ்சது. இங்கே அப்படிய பாய் எவ்வளவு கொடியதுன்னு பார்த்துக்க. நீ வலிமையற்று நீ இந்த உணர்வு சாதி இங்கே திட்டமிட்டு ஊட்டப்பட்டது. உடன் பிறந்தவனே, சாதிய மத உணர்ச்சி திட்டமிட்டு ஊட்டப்பட்டது, மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதிய பற்று ஊட்டப்பட்டது. அதனால தான் இங்கே பிரச்சனை. உள்ளாட்சி தேர்தலில் பாரு, அவர் என் தம்பி அந்த கதையை எழுதுறதுக்கு தஞ்சாவூருக்கு போனேன், பிரசிடெண்டை பார்க்க போனேன், ஊராட்சி மன்ற தலைவரை. அங்கே போனபோது தேங்காய் உரிச்சிக்கிட்டு இருந்தார், ஆனால் பழைய பிரசிடெண்ட்டு, அப்போ தான் அது தனி தொகுதியாக மாறுது. அதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் தான் கையெழுத்து போடுவார், பணத்தை எடுப்பார். அதையே தான் எடுத்துக்க, அதான் என் தம்பி பாலாஜி சக்திகளுடைய கதாபாத்திரம். இங்கே எல்லாம் சமமாக தெரியும் தம்பி, ஆனால் சமம் இல்லை. இந்த உலகத்தில் ஒரு தத்துவம் சொல்கிறான் பாருங்க, உலகெங்கிலும் மனிதர்களுக்கு ஒரே பிரச்சனை தான்டா, ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? சரிபாதி மனிதனுக்கு வயிறை குறைக்கணும், சரிபாதி மனிதனுக்கு வயிறை நிறைக்கணும், இதான்டா பிரச்சனை. இது ஒன்று தான் பிரச்சனை. இதை நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் எப்படி சொல்கிறாரு, பானை, இது பானை, பானை ஒன்று தான், பானை ஒன்று, ஆனால் அது ஒன்றும் இல்லை. எப்படின்னா, கொழுத்த பணக்காரன், அரசியல்வாதி, அதிகார திமிரில் இருக்கிறவன் வயிறெல்லாம் பானையின் வெளித்தோற்றம் போல் ஊப்பி பிதுங்கி இருக்குது. ஆனால் உழைக்கு மக்கள், வேளாண்குடி மக்கள், பஞ்சாலை தொழிலாளர்கள், அன்றாடங்காட்சியல், தினக்குழிகள், எங்கள் வயிறு பானையின் உள்பக்கம் போல் ஒட்டி இருக்குது. ரெண்டும் சமமாடா? பானை ஒன்று தான்டா, ஆனால் ரெண்டு சமம் இல்லைங்கிறது. அப்படிதான் இந்த சமூகம் சிதறி கிடக்குது. அப்ப நான் பிரசிடென்ட் ஆயிட்டேன், ஆனாலும் கொடியேற்ற முடியாது, உட்கார நாற்காலி இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வலி என்பதை சகோதரத்துவம், சமத்துவம், ஜனநாயகம் எல்லாம் பேசுகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் சக மனிதனை மதிக்கலைன்னா என்னன்னு நீ பார்த்துக்க.
அதைத்தான் இந்த படம் சாடுது. அதில் படத்தை எடுத்த என் தம்பி சரவணனுக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு அண்ணன் இவ்வளவு தான் செய்ய முடிகிற நிலைமையில் இருக்கேன். ஆனால் இப்படியே இருக்காது. நான் ஒரு நாள் மாறும். தமிழ்நாடு அரசு திரைப்படம் தயாரிக்க என்எபிசி மாதிரி தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சிக் கழகம் வச்சு தமிழ்நாடு அரசு தயாரிக்கேன். எனக்கு மன வலி இருக்குது. நான் அதிகாரத்தில் இருந்தேன்னா எங்கள் அப்பா பால்மேந்திராவையும் அப்பா மகேந்திரனையும் இப்படி சாகவிட்டுருக்க மாட்டேன். நான் விளையாட்டு வீரர்கள்லாம் தத்தெடுத்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி ஒரு விருதை வென்று வந்தால் அள்ளி கொட்டு கொடுப்போம். பத்திரிகையாளருக்கு தனி வீடுக்குற மாதிரி படைப்பாளிகளுக்கு தனி வீடு, அவர்களுக்கு வாகனம், அவர்களுக்கு எரிபொருள் எல்லாம் கொடுத்துருவோம். வேலை சசிகுமார் தத்தெடுக்கப்பட்டார், செந்தில் தம்பி பாலாசி சக்தியில் எடுக்கப்பட்டார், இந்த ராஜமுருகன் சார் நல்ல படைப்பாளி பாப்பா, ஒரு குழு இருக்கும், கதையை தேர்வு நல்லா இருக்கு கதை தயாரி. என்னங்க அரசு சினிமா எடுக்கிறதானே, ஏன் அரசு சாராயம் வைக்கும்போது அரசு சினிமா எடுக்கூடாதாடா. இந்த கலை கலை நானே எடுக்கிறேன். என் படத்தை எடு, நீ இல்லையா படத்தை கொடுத்துருப்ப, நான் வெளியிடுறேன், உலக படவிழாவை கொண்டு போகிறேன். அன்னைக்கு யாரா சிறந்த நட்சத்திரம், நீ தமிழ்நாட்டின் தூதுவன், நீ தான் முகவர், வா உனக்கு இந்த சம்பளம், போய் நம்ம பிள்ளைகள் கொண்டு வர படத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அதை எடுத்து பேசி உலக மக்கள்கிட்ட கொண்டு வா, போ உனக்கு சம்பளம். இப்படித்தான் உலக நாடுகள் இந்த கலையில் சிறந்து விளங்கும் போது அந்த நாடு கலை இலக்கியத்தில் புகழ் பெற்றிருக்குன்ற அர்த்தம். ஒரு நாடு இலக்கியத்தில் நோவல் பற்று பரிசு பெற்றால் அது கலை இலக்கியத்தில், அறிவியலுக்கு பெற்றால் அறிவியலில் வளருதுன்ற அர்த்தம். உன் நாடு அப்படி இருக்கா, உன் நாடு அப்படி இருக்கா சொல்லு. கன்னிமாரா நூலகத்திலே இடமில்லை, இடித்து விட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம், அறிவு பசி கொண்டு தேசத்தின் இளைஞர்கள் அடைகிறார்கள் என்று இடித்துட்டு 100 ஏக்கரில் கட்டினால் அறிவு பசி கொண்டு அறிவார்ந்த சமூகமாக இந்த நாடு வளருது என்று பொருள். ஆனால் சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, இடித்து விட்டு புழல்ல 100 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்று கட்டினால் இது குற்றச்சமூகமாக உருவாகிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நீதிமன்றத்திலே மருத்துவமனைகளே கூட்டம் குறைகிறதோ அந்த நாடு தாண்டா குற்றமற்ற சமூகம், அந்த நாடு தாண்டா ஆரோக்கியமான சமூகம். இன்னைக்கு மருத்துவமனைக்கு போனால் படுக்க இடம் இல்லாமல் தரையில் படுத்து கிடக்கிறான் நோயாளி, என்ன நாடு? மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருத்துவமனையில் எண்ணிக்கை குறையணும், உடல் மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மருந்திலே தரம் இருந்தால் மருத்துவமனைகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும், மருத்துவத்தில் தரம் இருந்தால் மருந்தகத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கணும், தெருவுக்கு தெரு மருந்தகம், எங்கு பார்த்தாலும் மருத்துவமனை, காரணம் நோயாளிகள். அப்போ இந்த சமூகம் எதை நோக்கி போகுது? அப்போ அப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கணும்னா என்ன பண்ணுறது? அதை தான் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. நீ ஒன்றை நீ கவனிச்சுக்க, உடன் பிறந்தவனே, சாதி மதம் சாமி இதை பற்றி சிந்திக்கிறவனுக்கு மக்களை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. மக்களை பற்றி, மக்களின் நலத்தை பற்றி, எதிர்கால நல்வாழ்வை பற்றி சிந்திக்கிறவனுக்கு சாதி மதத்தை மதத்தை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது. ஏப்பா அது இருக்கணும்பா, அது இருக்கணும், விடுப்பா பாப்பா, இங்கே பாப்பா என்னப்பா உன் பிரச்சனை இதுதான். அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். இங்கே இருக்கிற படைப்பாளிகள், 3 படைப்பாளிகள் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை என் தம்பி சமுத்திரக்கனி வரலை, வெளியூரில் படப்பிடிப்பு இருக்கிறார், சிறந்த கலைத்திறனை வெளிப்படுத்தினாங்க. அதில் என் தம்பி சசிக்கு இந்த படம், என் தம்பி ராஜமுருகன் சொன்ன மாதிரி மிக முக்கியமான படம். அவன் படத்தில் சமீபத்தில் நடித்த 3 படங்களை நான் பாராட்டினேன். 1 அயோத்தி, 2 கருடன். இந்த கருடனில் என் தம்பி சரவணன்ட்ட ராத்திரியில் எடுத்து பேசினேன். அவன் நினைப்பேன் அண்டன் தூங்கியிருப்பாருன்னு, நான் நினைப்பேன் தம்பிக்கு போடுமா தூங்கியிருப்பானான்ட்டு. நாங்கள் என்றைக்கு 2-3 மணிக்கு முன்னாடி தூங்கினோம், போட்டோன்னே என்னடா படம் எடுத்துட்டான், அருமை எடுத்துட்டான். படத்தில் கடைசியாக ஒரு வசனம் இதே மாதிரி தான், வாழ்கிறதுக்கே அதிகாரம் தேவைப்படுதுங்கிற மாதிரி தான். அதில் ஒன்று வார்த்தை சொல்லுவான், அது இல்லை நான் அடித்து கொண்டு விட்டு அடித்து விட்டு சொல்லுவான், அண்ணே நாயாக இருந்தேண்ணே, நான் நாயாக இருந்தேண்ணே, என்னையும் உன்னே மாதிரி மனுஷனாக்கி விட்டேனே பாம்பாருங்க. அந்த முழு படமும் அதுதான் அதை சொல்கிறது தான் படம். அது மாதிரி அதுக்கப்புறம் அந்த கருடன் படம் என் தம்பிக்கு, அதுக்கப்புறம் இந்த படம். அதுலலாம் சசி சசியாகவே இருப்பான், அதான் சசிகுமார் அண்ணே அப்படின்னு. ஆனால் இதில் சசி கூழ் பண்ணையாகவே இருந்தான். முதல் காட்சியில் இருந்து நீண்ட நாள் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்த தம்பி இல்லை, கதாபாத்திரமாக மாறி நடித்தான். அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது, மிகுந்த திறமையான ஒரு
ஆற்றலை வெளிப்படுத்தினா என் தம்பி, கொண்டு வந்த என் தம்பி சரவணனுக்கும் பாராட்டு, வெளிப்படுத்திய என் தம்பி சசிக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டுக்கள். அதுக்கப்புறம் உடலில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அதை தாங்கி நிற்கிற முதுகெலும்பும் மாதிரி மொத்த திரைக்கதையும் ஒரே தூணில் அப்படி நிறுத்தினவன் என் தம்பி பாலாஜி சக்திவேல் அவர்கள். அவன் இல்லைன்னு வச்சுங்க, அதை சசி நானுமே பேசுனேன், அண்ணன் அவர் சரியாக நடிக்கலைன்னா நம்ம எப்படி நின்று அவர் நல்லா நிறுத்துட்டு. ஏன்னா இங்கே வில்லன் இல்லாத வேலையில் படத்தில் கதானே எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் ஒன்று போட்டால் தான் நம்ம ஒன்று போட முடியும். இப்போ இந்த உதாரணமாக ஒன்று போட்டு காட்டுறேன் பாரு, ஏய் தனி மரம் தோப்பாகாது, அவன் நான் தனித்தனி மரம்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. ஏய் ஆழம் தெரியாமல் காலை விடாத, காலை விட்டால் தாண்டா ஆளை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அவன் ஒன்று போட்டால் தான் நம்ம ஒன்று போட முடியும். அதில் பாலாஜி சக்திவேல் என் தம்பி, அவன் நடிப்பு போட்டால் தான் இவங்கெல்லாம் சோதிக்க முடியும். என்ன சூரியன் பழிச்சிருந்தால் தான் அப்புறம் இரவில் நட்சத்திரம் பின்ன முடியும். அது மாதிரி மொத்தத்தையும் தூக்கி நிறுத்திட்டான். கனமான ஆளில் பாத்திரமும் கனமாயிருச்சு. ஜிம்முக்கு போகும்போது கனமாக இருக்கிற ஒரு தம்பி, அண்ணே நீங்களும் வெயிட்டு போடுங்கண்ணே, ஏற்கனவே போட்டு தாண்டா இருக்கேன். அந்த மாதிரி அவன் கனமான கதாபாத்திரம், அவனுடைய உடல் மொழியிலையும் சின்ன சின்ன பாவங்களை அந்த இதுலேயும் அழகாக அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்துட்டான். எல்லாம் அந்த புதுமுக நடிகை சுருதி அவங்களும், சுருதி கந்தசாமியா அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் நடித்து எல்லோரும் வந்திருக்காங்க. ரொம்ப அருமை. அந்த சின்ன பையன் வந்தான்ல தம்பி மகனாக நடித்தவன், இவனை இப்போ தான் அவனை முழுசாக பார்க்குறான். ஏய் இவ்வளவு அழகான பையனாக இருக்கான் நீ அப்படிங்கிறான். யார் சச்சி? அதில் கருப்படிச்சு விட்டு தடையை வளர்த்து பார்க்க ஒரு மாதிரி இருந்தானா, இப்போ பார்த்தா யார் வெள்ளக்கார விட்டு போய் இவ்வளோ பிள்ளை மாதிரி இருக்கிற மாதிரி அழகாக இருந்தோன்னு சொல்கிறேன், என்னடா இவ்வளோ அழகான பையனாக இருக்கான் நீ அப்படின்னு. அந்தளவுக்கு ஆட்களை உருமாற்றி அவர்களுடைய உடல் மொழியை மாற்றி மிக அழகாக அந்த படத்தை செதுக்கி கொண்டு வந்த என் தம்பிக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதனால் அது வந்து யாருங்க இவங்க எல்லாம் பாராட்டுறதுக்குன்னு நினைக்காத. இன்றைக்கி நான், நாளைக்கு 4 பேர், அப்புறம் 4000 பேர், அப்புறம் 40,000 பேர், அப்புறம் 400,000 பேர், அப்புறம் 4 கோடி பேர், அப்புறம் நாடு, அப்புறம் உலகம், அப்படி தான். தம்பி, எதையும் தனி மனிதன் கருத்து என்று தள்ளி வைத்து விட முடியாது. உலகத்தில் எந்த தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதான். நந்தன் சிறந்த படைப்பு, நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். அது மாதிரி அப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு இந்த சிந்தனையை சுமந்து அதை திரையில் செதுக்கி வடிக்கணும்னு நினச்ச என் தம்பி இரா சரவணனுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பாராட்டு. அதற்கு தோல் கொடுத்து துணையாக நின்ற என் தம்பி சசிகுமாருக்கு, என் அன்பு இளவல் சசிகுமாருக்கு பாராட்டு. அதே மாதிரி தம்பி சமுத்திரக்கனி, என்னுடைய தம்பி பாலாஜி சக்திவேல், எல்லாருக்கும் அதில் பணியாற்றிய ஒளிப்பதிவாளர் புதுசுன்னா அவர் நல்லா ஒத்துழைச்சிருக்கார். படத்தொகுப்பாளர், இசையமைப்பாளர் தம்பி ஜிப்ரான், எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப அசாத்தியமானது. அதில் முன்ன பின்ன கொஞ்சம் முன்னாடியே இந்த கதையை எல்லாருக்கும் சொன்ன என் தம்பி என்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருந்தானா, இன்னும் கொஞ்சம் அது பண்ணியிருக்கலாம், பாடல்கள் இப்படி கொண்டு வந்துடும் அப்படி கொண்டு வரணும். இப்போ பேசி பயன் இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒற்றை மகனாக ஒரு சமூக மாறுதலுக்கு அவனால் அவன் பிறந்த பையனுக்கு கடமைக்கு செஞ்சுருக்காங்கிறது அது மறுக்க முடியாது. பெரிய பாடல், சமூக பொறுப்போடு, வணிக சிந்தனையற்று சமூக பொறுப்போடு படைக்கப்பட்ட ஆகச்சிறந்த படைப்பு நந்தன். அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமைப்பட்டுகிறோம். இதேதோ கடமைக்கு செய்கிறேன்னு நினைக்காத, என் கடமையாக செய்கிறேன். அது ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது. அதில் இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின், ஒவ்வொரு குடிமகனினுடைய பொறுப்பும் கடமையும். அந்த உணர்வில் தான் என் தம்பி பாண்டே இங்கே வந்து உட்கார்ந்துருக்கான். அவன் சொன்னான்னு பாருங்க, என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வாங்கி வெளியிடுவேன். ஏன்னா உணர்வு இருக்கிறவன்கிட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவன்ட்ட உணர்வு இருக்காது. இது வந்து நான் இல்லை, ஐயா சோர் இருக்கார்ல, அவர் ஒரு விழாவில் சொல்கிறாரு. இங்கே ஒரு முரண் இருக்குது, நல்ல தயாரிப்பாளருக்கு நல்ல இயக்குனர் கிடைக்க மாட்டான், நல்ல இயக்குனருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டான், அதனாலே நல்ல படம் தமிழ்நாட்டில் வர்றதில்லை. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அவனுக்கு வந்து வறுமை, பணம் இல்லை, அவசர அவசரமாக வேக வேகமாக சாப்பிட்டு ஓடுவோம்ல, அப்படி ஓடிட்டான். கொஞ்சம் நிதானமாக நின்று காசு இருந்து பணத்தை பற்றி கவலை இல்லை, நல்லா எடுப்போம்னு எடுத்திருந்தா இன்னும் 4-5 மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக அவனால் கொண்டு வந்திருக்க முடியும்.
ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டான், சுகமான பிரசவமாக பிரசவிச்சிட்டான். அதில் என் தம்பி ரா சரவணனை உளமாற உச்சி முகந்து நான் பாராட்டுகிறேன். என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும். நந்தன் போல சிறந்த படைப்பை நீங்கள் கொண்டு வரணும். இன்றைக்கு பிறந்தநாள் காணுகிற என் அன்பு தம்பி என் ஆறுவீர் இளவல் சசிகுமாருக்கும், அவரை வைத்து இயக்கி கொண்டிருக்கிற என் தம்பி ராஜமுருகன் சிறந்த படைப்பாளி, சிறந்த படைப்பாளி, ஆகச்சிறந்த ஒரு சிந்தனையாளன். அவன் யாருன்னு நீங்கள் இன்னொரு தர பார்க்குன்னா, நீங்கள் ஜோக்கர் பாருங்கள், குக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது ஜோக்கர்லாம் வந்து அப்படி ஒரு கதையை எவனாலும் கற்பனை முடியாது, எப்படியும் கற்பனை இதை எடுக்கணும்னு தோண முடியாது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படைப்பாளிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க. என் தம்பி வழக்கையின் 18 என்ன படம் எடுத்துருப்பான், சாம்ராயில் எப்படி எடுத்துருப்பான், பெரிய படைப்பாளி அவன், காதல்லாம் எவ்வளோ பெரிய அதை காதல் படத்தை எடுத்து விட்டான். அம்மா வாசுகி எனக்கு ஃபோன் அடிச்சு, சீமான் உங்கள் தம்பி தானே சக்தியில் சொல்ல மாட்டேங்களா, 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே காதலிக்கிற மாதிரி எடுத்து விட்டுருக்காரு, இது எப்படி அப்படின்ட்டு அது படம் பயங்கரம் ஓடி போயிடுச்சு. நான் சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு, அது மாதிரி அவன் சிறந்த படைப்பாளிகள்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம பாராட்ட வேண்டியது கடமை, அந்த கடமையை செய்த நிறைவு எனக்கு இருக்குது. இந்த விழாவில் எல்லோரும் வந்து பங்கேற்று நம்ம அன்பு பிள்ளைகளை வாழ்த்த வந்தமைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். குறிப்பாக இந்த மேடையில் வீற்றிருக்கிறதிலே சிறப்பு என்னுடைய அண்ணன் ஞானவிலவர்களும், என்னுடைய அன்பு தம்பி பாண்டேவர்களும், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், நன்றி வணக்கம்.